கண்களை மூடி முழங்கால் படிடுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்தரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையின் தெய்வமே, மே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, மக்கு நன்றி செலுத்துகிறோம். மகத்துவமானவரே, மே நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் பெற்ற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். தலைவணங்கியிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. உடைய கிருபினால் மூடிக்கொள்ளுங்க. தேவ பிரசன்னமும் பாதுகாப்பும் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யும்படியாகும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். மீதமுள்ள வேலைகளில் எல்லாம் உங்கள் ஆளுகை உள்ள கரம் இருக்கட்டும். துவக்க நேரமான இந்த நேரம் முதல் முழுவதுமாய் நீர் பொறுப்படுத்திக் கொள்வீராக. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்கள் ஆளுகை உள்ள கரம் நிறைவாக இருக்கும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் உங்களுடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பாடல், பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், 285வது பாடல். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். என்னை நீதிமானாய்
கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா பலன் எல்லாம் நீதானையா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொந்தமாக்கி கொடுத்திருக்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆபிரகாமோட ஆசீர்வாதம் என்ன தெரியுமா பட்டு போன விருட்சத்தில் போய் ஆபிரகாம் காய் வச்சானா அது விருத்தி அடையும் பச்சையான மரமாக மாறும் அப்படி முள்ளும் குறுக்கும் விளைவிக்கிற ஏழு ஜாதிகள் வாழ்ந்த இடத்துல போய் எங்கே திரும்பினாலும் முள் செடி தான் அப்படி வறண்டு கிடந்த அந்த நிலத்துக்குள்ளே போய் தனி மனுஷனாக ஆபிரகாம் போய் நின்னார் கீழ்ப்படிந்து விளைவு என்னாச்சு பாலும் தேனும் ஓடுகிற காணானாக அந்த தேசம் மாறி போனது ஹல்லேலூயா ஆபிரகாமுடைய ஆசிர்வாதம்னு அதுதான் ஆசிர்வதிக்கிறவர்களை ஆபிரகாமை யாரெல்லாம் ஆசிர்வதிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ஆபிரகாமை சபிக்கிறவங்க சபிக்கணும் அது நமக்கு வேண்டாம் யாரெல்லாம் ஆபிரகாமை ஆசிர்வதிக்கிறாங்களோ ஆண்டவர் சொல்கிறார் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் ஆபிரகாமை நேசித்து அவனை ஆசிர்வதிக்கிற எல்லாரும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிற ஒரு உன்னதமான ஆசிர்வாதத்துக்கு சொந்தக்காரர் தான் ஆபிரகாம் அந்த ஆபிரகாமின் ஆசிர்வாதம் விலையேற பெற்ற இயேசுவின் இரத்தத்தினால உங்களுக்கும் எனக்கும் சொந்தமானது ஹல்லேலூயா என்னோட வறண்ட இடத்துல போய் நின்னாலும் அந்த இடம் செழிக்கும்படியான ஆசீர்வாதம் தான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் அதனால் நீங்களும் நானும் அந்த ஆசீர்வாதத்துக்கு சுதந்திரவாளிகள் நான் யோசித்து பார்த்தேன் இப்போ பேர்பட்ட பெரிய ஆசீர்வாதத்தை எப்படி இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தந்தார் எனக்கு கேள்வி எழும்புச்சு அப்போது நான் யோசித்து பார்த்தேன் இந்த ஆபிரகாம் பயங்கர உண்மையுள்ள மனிதன் பல இடங்களுக்கு ஆண்டவர் இவனை கொண்டு போகிறார் தேவ நடத்துதலின்படி ஆபிரகாம் பல பல இடங்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுது அங்கே போன இடமெல்லாம் வெவ்வேறு ஜாதியான மக்கள் இப்போ வேறு தேவர்களை வழிபடுகிற மக்கள் வாழ்கிறாங்க ஆனால் எந்த எல்லையில் போயும் தேவனை விட்டு கொடுக்காத ஒரு மனிதனாக ஆபிரகாம் வாழ்ந்தார் தேவனுடைய ஆராதனையை அருமையாக செய்து வழி செலுத்தி தேவனோடு இணைவதில் முக்கிய கருத்து அவனுடைய வாழ்க்கை இருந்தது அதனால் ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குரியவனாக ஆபிரகாமை மாற்றினார் அதே வேளையில் ஆபிரகாம் கூட இருந்த அந்த லோத்துவை கவனிக்கும்போது ஆபிரகாமோட இருந்த வரைக்கும் அவனுக்கு பிரச்சனையே இல்லைங்க ஆண்டவர் அவனை ஆபிரகாமை விட்டு தூக்குறாரு இவன் போகிற சோதோம் குமரா பட்டணத்துக்கு போய் அங்கே அந்த ஜனங்களுடைய முறைமையின்படி தன் பிள்ளைகளை உட்படுத்தி விடுகிறான் விளைவு என்ன ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டிய லோத் சாப சந்ததியை இந்த பூமிக்கு பரிசாய் கொடுத்தார் ஆனால் நம்முடைய நோக்கமெல்லாம் இந்த ஆபிரகாமை போல வாழ நம்மளை அர்ப்பணிக்கணும் எங்கே இருந்தாலும் சிலருடைய பழக்கம் சுபாவம் என்னென்னா ஊழியக்காரங்களை பார்க்கும்போது அப்படியே தேவ பிரசன்னமும் அப்படியே தேவனோடு இருக்கிறவர்களாகவும் தங்களை காண்பிப்பாங்க கொஞ்சம்
ஊழியக்காரர்களோ விசுவாசிகளோ இல்லாத எல்லைக்குள்ள போயிட்டாங்கனா அப்பதான் அவங்களோட オリジナリティ தெரியும். நம்ம அப்படி வேஷம் போடுற வாழ்க்கை வாழ கூடாது. எங்க இருந்தாலும் தேவன் தான் நம்முடைய தேவன். எங்க இருந்தாலும் தேவனுடைய காரியங்கள் தான் நம்முடைய காரியங்கள். இப்படி விருப்பத்தையும் வாஞ்சையையும் சூழ்நிலைகள் மாறினாலும் இடம் மாறினாலும் மனுஷங்க மாறினாலும் கர்த்தரையே திருப்திப்படுத்தின அந்த ஆபிரகாமுக்கு தான் அத்தனை பெரிய ஆசீர்வாத தேவன் தந்தார். அதனால உங்களுக்கும் எனக்கும் இந்த ஆராதனையில தேவன் கற்றுக் கொடுப்பது சூழ்நிலைகள் மாறும். மனிதர்கள் மாறுவார்கள். நம்ம பார்க்கிற எல்லாமே மாறும். தேவன் மாறாதவர். அவரை அண்டிக்கொண்டு அவரை ஆராதிக்க அவருடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்த நீங்களும் நானும் பழகுவோம்னா நிச்சயமாகவே நம்ம போய் வெட்ட வெளியில வனாந்திர பூமியில கால் வைத்தாலும் அதை செழிப்புள்ளதாக கர்த்தர் மாற்றுவார். ஹலேலூயா. இதை உணர்ந்தவர்களாக ஆத்துமாவை நன்றி சொல்லு என்று சொல்லி 400வது பாடலை பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. பாடுதுளியில் நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. பாடுதுளியில் இனிமேலும் பலன் தருவார். விசுவாசத்தோடு கைகளை உயர்த்தி நாம் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு.
திருப்தி படுத்துவீராகும். செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, என் ஆத்துமாவே சொல்லு முழு உள்ளத்தோடே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரும்போது நீங்களும் கூட ஒரு இல்லாமையில், ஒரு சாபத்தில், அல்லது ஒரு வியாதியில் யாருமே உங்களை அங்கீகரிக்க முடியாத ஒரு எல்லைக்குள்ளே இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்தீங்களோ, நீங்கள் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். எத்தனை அதிசயமாய் படிப்படியாக படிப்படியாக ஒரே நாளில் கொண்டு வந்து உங்களை மேலே வைக்கலை, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் உங்களை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாக, மற்றவங்க பார்த்து தோத்துறோன்னு சொல்லக்கூடிய அளவில் கனமுள்ள பாத்திரமாக உங்களை என்னை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் ஆசீர்வாதத்துக்கு தகுதியற்றவர்கள் இயேசுவால, இயேசுவின் இரத்தத்தினால பரலோக ஆசீர்வாதத்துக்கு தகுதி உள்ளவர்களாக நீங்களும் நானும் மாறி இருக்கிறோம். அதனால் இந்த ஆசீர்வாதத்தை தக்க வைத்து வாழ பழகணுங்க. நல்லா கவுனிங்க. ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியினுடைய பழைய முதலாளி ராபர்ட் வுட் ஜான்சன்னு ஒருவர் இருந்தார். அவர் ரொம்ப கண்டிப்புள்ளவர். அவர் எப்போவெல்லாம் தன்னுடைய யூனிட்டை பார்க்க வராரோ, தன்னுடைய தொழிற்சாலையை உற்பத்தி சாலையை பார்க்க வராரோ, சொல்லாமல் தான் வருவார். அப்படி வந்திருக்காருனா ரொம்ப ஆக்ரோஷமாக நடந்துக்குவார். ஏன்னா அவர் எம்டி, அவர் அப்படி தான் தவறு செய்தவர்களை எல்லாரும் முன்னாடி கண்டித்து திட்டுவார். அதனால் ரொம்ப பயப்படுவாங்க ராபர்ட் வுட் ஜான்சன் கிட்ட. தொழிலாளர்கள் எல்லாரும் எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் இவர் வராரு, இவருடைய இடத்துக்கு போகணும், அல்லது இவர் நம்மளை பார்க்க வராருன்னா ஒரு நடுக்கம். நம்ம சும்மாவே வேலை பார்க்குற இடத்துல நம்மளை விட மேலே ஒரு அதிகாரி இருக்காங்க, எல்லோ சூப்பர்வைசர் யாராச்சும் இருக்காங்க கிட்ட வராங்கன்னா நம்ம நல்லா தான் தைச்சிட்ருப்போம். தானாகவே என்னாகும், பாலிஸ்பின்ல வேலை செய்கிறவங்க கை நடுங்கும், ஏதாச்சும் நம்மளை குறை கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு பயப்படுவோம். இது கடூரமாக நடந்து கொள்ளுகிற ராபர்ட் வுட் ஜான்சன் ஒரு முறை என்ன செஞ்சார், சொல்லாமலே திடீர்னு, அவர் வரவு தான் எப்படி இருக்கும், திடீர்னு வருவார். அப்படி வரும்போது அதிர்ஷ்டவசமாக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சு யார் வரப்போறா, எம்டி வரப்போறார். இவர் வந்தால் என்ன நடக்கும், அப்படி பயங்கர ஆக்ரோஷமாக நடந்துக்குவார். உடனே இந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டுக்கு வந்தார், பொருட்கள் உற்பத்தி செய்கிற இடத்துக்கு வந்தார். அவர் வராருன்னதும் அந்த அரை மணி நேரத்தில் என்னென்ன செய்யணுமோ, பார்த்தா எந்த குப்பையும் தெரியக்கூடாது, எல்லாம் ஒழுங்காக இருக்கணும், ஏன்னா திட்டு வாங்கிடுவோமே. அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கும் திட்டு தான் கிடைக்கும். அப்போ எவ்வளோ பதட்டம் இருக்கும் அவங்களுக்கு. மடமடன்னு நாலு பேரை கூப்பிட்டு, பத்து பேரை கூப்பிட்டு, அங்கங்கே அங்கங்கே எல்லாத்தையும் ஒதுங்கி ஓர்சல் பண்ணி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரே ஒரு பேப்பர் ரோலில் எங்கே வைக்கிறதுனே தெரில. உடனே என்ன பண்ணாங்க, இவங்க மடமடன்னு இதை கொண்டுட்டு போய் மாடி மொட்டை மாடியில் போட்டுருங்க, அப்புறமா நம்ம அவர் வந்துட்டு போனதை எடுத்துக்கலான்னு சொல்லி அந்த பேப்பர் ரோலை கொண்டு போய் மொட்டை மாடியில் போட்டாங்க. ராபர்ட் வுட் ஜான்சன் வரார். உள்ளே நுழைஞ்ச உடனேயே மேனேஜருக்கு அப்படி கை கட்டி பயம் பயபக்தியாக நின்றுருக்கார். அவரை பார்த்து கேட்டார் கோப முகத்தோடு, யார் கொண்டு போய் பேப்பர் ரோலில் மொட்டை மாடியில் போட்டது? இவங்க எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. யாரா இது, நம்ம யா அவருக்கு தெரியக்கூடாதுன்னு தான் மொட்டை மாடியில் போட்டோம், இது எப்படி இவருக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்களுக்கு என்ன தெரியல, இவர் தன்னுடைய சொந்த ஹெலிகாப்டரில் இறங்கின இடமே மொட்டை மாடின்னு தெரியாமல் போச்சு. அது இறங்கிறனால கண்ணில் பட்டதே என்ன தான் முதல்ல, தப்பு தான். தலைவர்களுக்கு எல்லாமே கண்ணில் எது தான் படும், தப்பு தான் முதல்ல படும். இப்படி தான் ஒரு நாள் இயேசு நம்மளை நினையாத, நாம் நினையாத நேரத்தில் திடீர்னு திருடனை போல வரப்போகிறார். அது எத்தனை பேருக்கு தெரியும், தெரியுமா, தெரியுமா, ஒரு நாள் வரப்போகிறார். அது நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணுறோம், எப்படியாச்சும் ஜெபிச்சிடணும்னு நேரத்தை ஒதுக்கி ஜெபிக்கிறோம். இன்றைக்கி ஆண்டவர் வருவார்னு நமக்கு திட்டமாக தெரிஞ்சிருச்சுன்னு வைங்களேன், உபவாசம் போட்டு எல்லா பாவத்துக்கும் அழுதழுது மூக்க சிந்தி எப்படியாச்சும் பரலோகம் போகிறதுக்கு கதறிடுவோம். ஆனால் தெரியாதே அவர் எப்படி வருவார், திடீர்னு வருவார். அவர் வரும்போது நம்ம குற்றமற்றவர்களாக குறையில்லாதவர்களாக அவருக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படின்னா அவருக்கு நம்மளை நம்பி சில பொறுப்புகளை உத்தரவாதங்களை தந்திருக்கார், எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். யாருமே எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லாத ஆள், எனக்கு பேச தெரியாது அப்படின்னு எதுவுமே யாரோ எல்லாருக்குமே எதையோ ஒன்று ஆண்டவர்
உள்ள வச்சிருக்கார். அந்த வைத்திருக்கிறத நம்ம எப்படி பெருக்கி இருக்கோமா, பயன்படுத்தணுமா, தேவ ராஜ்யத்துக்கு மகிமையா தான் அதை செலவழிச்சோமா, இல்ல அதை நமக்குனே வச்சுக்கிட்டோமா, அதை எப்படி நம்ம வச்சிருக்கோம் அப்படின்றத அவர் கவனிக்கிறார் இப்போ. ஆனா அவர் வரும்போது உண்மையும் முத்துவமா அதை பயன்படுத்தி பெருக்கியிருக்கோம்னா பரிசுகளோட வராருங்க. என்னுடைய ஜபத் குறிப்புகளில் அடிக்கடி நான் உங்களுக்கு சொல்றது உண்டு, ஆண்டவரே பரிசு வாங்குற ஒரு ஊழியத்தை நாங்கள் செய்யணும். அதுக்கு என்ன இருக்கணும் தெரியுமா? தியாகம் இருக்கணும், தியாகம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட பரிசு வாங்கணும்னா கொஞ்சம் வழி வாங்கணும். அந்த தியாகம் வழி இருந்துச்சுன்னா தான் அவர் வரும்போது மகிமையாய் தருகிற பரிசுகளை பெற்றுக்கொள்ள முடியுங்க. இந்த உலக வாழ்க்கை நம்மளுக்கு ரெண்டு வகையில முடியும். ஒன்னா நம்ம சாகணும், இல்லை இயேசு வரணும். இந்த ரெண்டில் நம்ம உலக வாழ்க்கை முடியும். எப்படி இருந்தாலும் இந்த ரெண்டில் எது நடந்தாலும் நம்ம யாரை சந்திக்கணும்? இயேசுவை சந்திக்கணும். அப்போது அவர்கிட்ட திட்டு வாங்குற, தண்டனை வாங்குற ஒரு வாழ்க்கையை இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வாழ்ந்துடக்கூடாதுங்க. அருமையான வாய்ப்பை நமக்கு ஆண்டவர் இந்த பூமியில் வாழ கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்தில் எத்தனையோ பேர் அழிஞ்ச போதும் நீ கண்டிப்பாக இனியும் பலன் தருவேன், கனி கொடுப்பேன்னு அந்த லூக்காசு விசேஷம் 13 அதிகாரத்தில் தாட்ச தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, வேலைக்காரன் அந்த எஜமான்கிட்ட, இந்த வருஷமாவது இருக்கட்டும், நான் இன்னும் என்னுடைய நான் செய்ய வேண்டிய முயற்சியை நான் செய்கிறேன், கண்டிப்பாக 2021 இவங்க எதையாவது செய்வாங்க ஆண்டவரே அப்படின்னு இயேசு பிதா கிட்ட பரிந்து பேசுனனால கொரோனாவை தப்பிச்சிட்டோம், லாக்டவுன்லையும் வாழ்ந்துட்டோம். அந்த இயேசுவின் பரிந்து பேசுதல் உங்களையும் என்னை இந்த 2020 கடைசி நாட்களுக்குள்ளே கொண்டு வந்துருச்சு. 2021 எதையாவது செய்வோமா? செய்வோமா? செய்யறதுக்கு ஆண்டோருக்கு ஆண்டோர்கிட்ட நம்மளை ஒப்பு கொடுப்போம். இது வரைக்கும் செஞ்சுருப்பீங்கன்னா அந்த தேவன் வரும்போது ஆண்டவரே உங்கள் பொன்னான கையில் காயம்பட்ட, எனக்காக காயப்பட்ட கையில் ஒரு பரிசு வாங்க விரும்புகிறேன் ஆண்டவரேன்னு அர்ப்பணித்து உங்களை நான் பார்க்கணும், உங்கள் காயத்துக்கு முத்தம் கொடுக்கணும், உங்கள் கையில் பரிசு வாங்கணும், எப்போ நான் பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு வாஞ்சையோடு ராஜா உமை பார்க்கணும். ரா பகலாக துதிக்கணும், நித்தியத்தில் இங்கேயும் துதிக்கணும், அங்கேயும் துதிக்கணும். இதுக்கெல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவர் சமூகத்தில் பாடலாம். 321 பாடல். ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது அறிந்து கொண்டேன் நிச்சயமாய். உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்துக் கொண்டேன், உறக்கத்தில் இருந்து நான் உமை காண விழித்துக் கொண்டேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாக, வழி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாக, பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது மதிவுடைய கண்ணிகள் போல். மணமகனை வரவேற்கும் மதிவுடைய கண்ணிகள் போல், விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானே, விளக்கோடு ஆயிலேந்தி உமக்காக வெளிச்சமானே. வர வேண்டும் வர வேண்டும் விரைவாக, ஆசையா கேட்போம், நான் ஆயத்தமா இருக்கேன் ஆண்டவரே. வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, பணி மேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜா உமை பார்க்கணும், ராப்பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன், எப்போது வருவீரையா. ராஜா உமை பார்க்கணும், ஆசைப்படாதவங்களாவது இன்னைக்கு ஆசைப்படுங்க. போதும், இதுவரைக்கும் செய்த பாவங்கள்
ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் குற்றமற்றவளா குறை இல்லாதவளா உங்களை நான் சந்திக்க விரும்பறேன் ஆண்டவரே உண்மையுள்ள ஊழியனாய் நீ கொடுத்த தாலந்தை உண்மையுள்ள ஊழியனாய் நீ கொடுத்த தாலந்தை பயன்படுத்தி பெருக்கிடுவே மகிழ்ச்சியில் பங்கடைவே பயன்படுத்தி பெருக்கிடுவே மகிழ்ச்சியில் பங்கடைவே வரவேண்டும் வரவேண்டும் விரிவாகவே வலிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றே வரவேண்டும் வரவேண்டும் விரைவாகவே வலிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றே ராஜா உம்மை பார்க்கணும் ராப்பகலாய் துதிக்கணும் வருகை காய் காத்திருக்கின்றே எப்போது வருவீரையா ராஜா உம்மை பார்க்கணும் ராப்பகலாய் துதிக்கணும் வருகை காய் காத்திருக்கின்றே எப்போது வருவீரையா தாராளமாய் கொடுத்திடுவே संभविमो नई उदी
யாரும் குறை சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் எழும்பி என்னை பாக்கியவதி என்று சொல்லுகிற ஒரு குணசாலியான வாழ்க்கை எனக்கு உண்டாகட்டும். பெண்கள் சொல்லலாமா ஆண்டவரே அந்த ஒரு நல்ல பாக்கியத்தை எனக்கு தாங்கப்பா. ஆண்கள் சொல்லுங்க என்னுடைய அப்பா வாக்கும் என்னை நடத்தினார். இப்பொழுது ஒழுக்கமா இருக்கேனா, இத்தனை உயரத்தில் இருக்கேனா, என்னுடைய அப்பா என்னுடைய குடும்பத்தை தலைமை தாங்கி நடத்தினேன். தகப்பனுடைய வாழ்க்கை எனக்கு மாதிரியா இருந்துச்சுன்னு பிள்ளைங்க சொல்லட்டும். ஆண்டவரே இப்படி வாழ்ந்திருக்கிற ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு நிலைக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்குள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் விரும்புகிற தூய்மை எங்களுக்குள்ள உண்டாகட்டும். நீங்க வரும்போது நீங்க சிந்தின ரத்தம் என்னால வீண் போகலன்றத ஆண்டவரே நீர் மகிழ்ந்து களி கூறும்படியாக எனக்கு ஒரு வாழ்க்கை நல்ல ஜீவியம் எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. என்னுடைய அந்தரங்கம் தூய்மை அடையட்டும். எல்லாரும் சொல்லலாமா, நம்மள நம்மளே இந்த நேரத்துல நிதானித்து பார்ப்போம். ஆண்டவருடைய வருகை சமீபமான காலத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே எங்க ஜீவியத்தை தூய்மைப்படுத்துங்கப்பா. பாவியான எங்களுக்கு வாழ்க்கை தந்தீங்க, எத்தனை பெரிய கிருபை செய்த தாழ்வுல எங்களை தூக்கி எடுத்தீங்கப்பா. இத்தனை காலம் நான் உங்க பிள்ளைன்னு வாழ்ந்திருக்கேன், எப்படி வாழ்ந்தேன் ஆண்டவரே? நீங்க என்ன நிதானிப்பதற்கு உதவி செய்யுங்கப்பா. தேவ ஆவியானவர் என்னை நிதானிக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிற தேவ ஆவியானவர் என்னை நான் யார் என்று நிதானிப்பதற்கு இந்த ஆராதனையில் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜெபிக்கிற நான் அப்படிதான் வாழ்ந்தனா? நேரம் தவறாம ஜெபிக்கிற ஜீவியம் எப்படி இருந்தது? ஆண்டவருடைய சமூகத்துல நம்மளை சீர்தூக்கி பார்ப்போம். இன்னும் நான் ஜெபிக்கலையே, இன்னும் நேரம் ஒதுக்க எனக்கு ஆட்கள் கிடைக்கலையேன்னு இன்னமும் உங்களுடைய சூழ்நிலையை காரணம் காண்பிக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஜெபிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் விழித்திருக்க முடியும். விழித்திருக்கிறவங்க ஆத்மாவில விழித்திருக்கிறவர்கள் தான் கர்த்தருடைய கால சத்தத்தை கேட்க முடியும். ஆண்டவரே உங்க இத்தனை நாள் பைபிளை தூக்கி தவறாம ஆலை ஆராதனையில பங்கு பெற்று நேரத்துக்கு முன்பதாகவே வந்தீங்க, மலங்கால் போட்டு என்னுடைய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வீணடைந்து விடாதபடி உங்க வருகையினுடைய நாளில அந்த ஒரு நொடி பொழுதில மறுரூபமாகிற அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. என்னை நிதானித்து அறிந்து என்னை திருத்திக் கொள்வதற்கு எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒருவேளை நான் பாடி இருக்கலாம், ஒருவேளை நான் பிரசங்கித்து இருக்கலாம், ஒருவேளை நான் ஊர் ஊரா போய் இயேசு நல்லவர் என்று சொல்லி இருக்கலாம். இயேசுவின் வருகையின் கடைசி நொடி பொழுதில நாம் பாத்திரவான்களாக இல்லாத போது எத்தனை பெரிய துக்கம் நமக்கு நேரிடும். நாம் அறிவித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாரும் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகும்போது ஒரு துர்பாக்கிய நிலையோடு வேதனையோடு என் நேசரை காணவில்லையேன்னு தெரு தெருவாய் அலைகிற ஒரு நிர்பந்தம் வந்துருமே. இந்த வேலை எனக்கு வேணாம்ப்பா, இந்த நிலை எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் எப்படி ஆகிலும் எஜமான் ஆகியவர்களுக்கு முன்பதாக நிற்க, என்னை பாத்திரமானாக நிறுத்த என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. என்னை விலையேற பெற்ற ஆசீர்வாதத்துல நிலைநிறுத்தி இருக்கிறீங்கப்பா. இன்னும் பெருக்கிக் கொள்ள, இன்னும் தாழ்ந்து திறமைகளை பெருக்கிக் கொள்ள, இன்னும் உங்களுக்காக உழைக்க, நேரங்களை செலவழிக்க, தியாகம் செய்ய, இன்னும் கொடுக்க, இன்னும் உதாரத்துவமாய் ஊழிய செய்ய என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. Thank you. ஆண்டவரை நோக்கி பாருங்க, கர்த்தரிடத்துல பேசுங்க. இன்றைக்கும் நீங்க மனம் திரும்புவதற்கு இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு என்று அர்ப்பணிச்சிருக்காரு. ஆண்டவருடைய சமூகத்துல இன்னைக்கு சீர்தூக்கி பார்த்து இதுவே ரட்சண்ய நாள், இதுவே அனுகிரக காலம் என்று சொல்லி நம்மளை ஒப்பு கொடுப்போம். தகப்பனே நம்ம எவ்வளவு கேட்டோங்கிறது பெருசில்ல, எவ்வளவு கீழ்ப்படிந்தோம் என்பதுதான் முக்கியம். எத்தனை வசனங்களை வக வகையா எவ்வளவு பெரிய ஊழியக்காரர்கிட்ட இருந்தெல்லாம் நம்ம கேட்டோம், எவ்வளவு கீழ்ப்படிஞ்சோம். ஆண்டவரே இதுல நான் குறைவுள்ளவப்பா, குறைவுள்ளவா ஆண்டவரே? கீழ்ப்படிதல் நிறுதியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு கீழ்ப்படிதலின் மனம் எங்களுக்குள்ள உண்டாகட்டும் ஐயா. கேட்கிற வார்த்தைகளின் படி எல்லாம் எனக்கு அதிகரிக்க செய்யுங்க ஆண்டவரே. ஒரு விஷயங்களுக்குள்ள நிறைய வேலைகள்ல கடின இருதயத்தினால கீழ்ப்படியாமைய நான் வளர்த்து கொண்டேன்ப்பா. சித்தத்தின்படி செய்கிறவர்கள் மாத்திரம் தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். என் பிள்ளைங்க விஷயத்துல நான் தேவ சித்தம் செய்தேனா? யோசிச்சு பாருங்க, என்னுடைய உழைப்புல தேவ சித்தம் தான் இருக்குதா? என்னுடைய வருமானத்துல தேவ சித்தப்படிதான் வருமானம் இருக்கிறதா? என் வாழ்க்கை துணை நடத்துல தேவ சித்தப்படிதான் இணைந்திருக்கணா? ஆண்டவரே இன்றைக்கு என்னை மன்னிங்கப்பா, நாம் செய்தது தவறு என்று ஒத்துக்கொள்ளும் போது மன்னிப்பதில் தயை பெருத்த தேவன் மன்னித்து மறுபடியும் கிருபை தந்து சரியான பாதைக்குள்ள நம்மளை நடத்துவார்.
ஆண்டவரே அவருடைய பாதத்தை இருக்கமா பிடித்துக் கொள்வோம் தகப்பனே என சரியாய் நடத்துகிற தேவன் நீரப்பா நல்ல ஆலோசனைகளை சமயத்து கேற்றபடி தருகிறவர் நீர் ஆண்டவரே உங்கட்டையே இன்றைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களை சீர் தூக்கி பார்க்க கிருபை பாராட்டுங்க அப்பா எங்களை சீர் தூக்கி பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரே தயவாய் எங்களை ஒரு விசேஷ சுத்திகரிப்பீராக விருப்பத்தை மாற்றம் நிறைவேற்ற உதவி செய்யுங்க ஆண்டவரே உம்முடைய விருப்பத்தை மாற்றம் நிறைவேற்ற உதவி செய்வீராக உமக்கு பிரியமில்லாதவைகள் எங்களை விட்டு விலக்குவீராகப்பா உமக்கு சித்தமில்லாதவைகள் எங்களை விட்டு வேறறுத்து போடுவீராக உம்முடைய விருப்பம் போல் எங்களை வணிந்து கொள்ளுங்க ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு பங்காளியாய் மாறும்படியாக பரலோகத்துக்கு பங்காளியாய் மாறும்படியாக எங்களை வணிந்து கொள்வீராக எங்களை உருவாக்குவீராக எங்களை உருமாற்றுவீராகப்பா வேண்டாதவைகளை எங்களை விட்டு விலகட்டும் உமக்கு பிரியமில்லாதவைகளை எங்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே ஒரு சுத்திகரிப்பின் இருதயம் எங்களுக்குள்ள வரட்டும் ஏசாயாவை தொட்ட பரலோக அக்கினி தழல் எங்களையும் தொட்டு சுத்திகரிக்கட்டும் ஆண்டவரே எங்களையும் தொட்டு சுத்திகரிக்கட்டும் ஐயா உம்முடைய சித்தம் செய்யும்படி ஆய் வாஞ்சித்து வந்திருக்கிறோம் உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக வாஞ்சித்து வந்து நிற்கிறோம் உம்முடைய மன எண்ணங்களை நிறைவேற்றும்படி வாஞ்சித்து வந்து நிற்கிறோம் ஆண்டவரே தயவாய் சுத்திகரித்தழ்வீராக தயவாய் தூய்மைப்படுத்துவீராக உன்னதமான சுத்திகரிப்பின் இருதயம் எங்களை ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்துல கொடுக்கிறோம்ப்பா பரிசுத்தரே நன்றி ஆண்டவரே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும் நீர் முடிவெடுத்தார் யார்தான் மாற்ற முடியும் முன்குறித்த எதையுமே எனக்கென முன்குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவே உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் நான் எம்மாத்திரம் ஒரு பொருட்டாய் எண்ணுவதற்கு என்னை மதிப்பு மிக்கவனாய் மாற்றினதே ஒவ்வொரு நிமிடமும் என்னை நோக்கி பார்த்து எனக்கு பெரியோர் கொத்த நாமம் தந்து உயர்த்தினதே நன்றி இயேசுப்பா நிமிடம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் நிமிஷம் தோறும் விசாரித்து மகிழ்கிறேன் கரங்கள் உயர்த்தி உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உத்தமனாகிய யோபு சொல்ல முடிந்தது அந்த உத்தமத்தை எனக்கும் தாங்க ஆண்டவரே
என்னுடைய விருப்பங்களும் வாஞ்சைகளும் பொருட்கள் மேலயோ உறவுகள் மேலயோ என்னுடைய சூழ்நிலைகளின் மேலயோ இல்லாதபடி உங்களையே வாஞ்சித்து உங்களையே சந்தோஷப்படுத்தி உங்களுக்காகவே வாழ்ந்திட அந்த யோபுவின் உத்தம இருதயம் எனக்குள்ள வரட்டும். உமக்கே ஆராதனை என் உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உம்மை மகிமைப்படுத்துகிறோம் கிருபை உள்ளவரே
உமக்கு நன்றி நன்றி அப்பா உமக்கே மகிமை செலுத்துகிறோம் நன்றி ராஜா ஐஸ்வால் இங்கு ஏறக்குறைய 1,91,000 அதிகமான பேர் வசிக்கின்றார்கள் 8 மாவட்டங்களும் 707 கிராமங்களும் இந்த மிசோரம் மாநிலத்தில் உண்டு இந்த மாநிலம் மலை நாடுகள் என்று பெயர் பெற்ற ஒரு மாநிலம் ஏராளமான மலைகள் சூழ்ந்த பகுதி எழுத்தறிவிலும் கல்வியிலும் மிகவும் முன்னேறிய மாநிலங்களுள் இந்த மிசோரம் மாநிலமும் ஒன்று இந்த மாநிலத்தினுடைய 32% பகுதி காடுகளினால் நிறைந்தது 60% பகுதி விவசாய பூமியை உள்ளடக்கியது இங்கு பழம் பதனிடும் ஆலைகள்
அதிகமாக உண்டு. தேயிலை அதிக அளவில் இந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்யப்படுகின்றன. இந்த மாநிலத்தில் மாணவர்கள் மத்தியில் மந்திர சக்திகளை அதிகரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால மண்டை ஓடுகளை வைத்து தன்னைத்தானே கீறிக்கொண்டு மந்திர சக்தியை அதிகரித்து கொள்ளக்கூடிய சுபாவம் உள்ளவர்கள் இந்த மாநிலத்தில் அதிகமாய் உண்டு. இந்த மாநிலத்தில் சமீப காலமாக, அதாவது 1980 இந்த மாநிலத்தினுடைய தலைநகரில் ஏற்பட்ட எழுப்புதலின் நிமித்தமாய் இன்றைக்கு மிசோராம் மாநிலத்தினுடைய 95% பகுதி தேவ பிள்ளைகளாக உள்ளடக்கியது. இந்த மாநிலம் முழுவதுமாய் தேவ பிள்ளைகளுக்கு சொந்தமாய் மாறும்படியாக, இங்கிருக்கிற தீமையான பழக்க வழக்கங்கள் மாறும்படி கர்த்தர் இந்த மாநிலத்தை ஆசீர்வதித்து எல்லா எல்லைகளிலும் செழிப்பையும் பெருக்கத்தையும் உண்டாக்க வேண்டும் என்று வலது கரத்தை வானத்துக்கு நேராக தூக்குவோம். பாஸ்டர் செல்வராஜ், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மிசோரம் மாநிலம் முழுவதிலும் உயிர் தெழுந்த வல்லமை இறங்குவதாக. இந்த மாநிலத்தில் கிரியை செய்கிற அந்தகார வல்லமைகள், பிசாசின் சக்திகள் முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். 1980 நீர் கொடுத்த எழுப்புதலின் நிமித்தமாக அநேக பிரஸ்பிட்டேரியன் சபைகள் உருவாகி இருப்பதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசியாவிலேயே அதிகமான ஆத்துமாக்களை உள்ளடக்கியிருக்கிற சபை அங்கு உண்டாகி இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சபைகள் பரிசுத்தம் அடையட்டும் ஐயா. இன்னும் ஏராளமான ஜனங்கள் சபைக்கு சொந்தக்காரர்களாய் மாறுவார்களாக. அந்த மாநிலத்தினுடைய தீமையான காரியங்கள், வாலிபர்கள் நடுவே நடக்கிற மூட பழக்க வழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். அந்த மாநிலத்தில் இன்னும் அதிகமான எழுப்புதல் உண்டாவதாக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, மே நன்றியோடு கூட மே துதிக்கிறோம். ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, எங்களுடைய தேசத்திலே ஒரு மாநிலமாக இருக்கிற மிசோராம் பகுதியை நம்முடைய கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லம அந்த மாநிலத்தின் மேல் இறங்க முடியா நம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதனுடைய தலைநகர் ஐஸ்பாலுக்காக ஆண்டவரே, அங்கே இருக்கிற 8 மாவட்டங்களுக்காக, அங்கே இருக்கிற ஏராளமான கிராமங்களுக்காக உமை துதிக்கிறோமப்பா. அது ஒரு மலைப்பிரதேசமாக இருக்கின்றபடினாலே ஏராளமான பேர் விவசாயத்தை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட விவசாயத்தில் நல்ல ஒரு புரட்சியை அந்த பகுதியில் நீ ஏற்படுத்தி தரும்படியாக ஜெபிக்கிறோம். விவசாயத்தினுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரங்கள் பெருகும்படியாக நம்முடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறோமப்பா. அந்த பகுதிக்குள்ள கிரியை செய்கிற எல்லா மாணவர்கள் மத்தியில் கிரியை செய்கிற தீய வல்லமைகள், தீய கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மூலமாக முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, அந்த மாநிலத்தை ஆளுகை செய்கிற தலைவர்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாரும் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தில் நடக்கிறாங்க ஆண்டவரே. இன்னும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகள் பாதையில் நடக்கவும், இவர்கள் நிமித்தமாக இன்னும் ஏராளமான ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்ளவும் உதவி செய்யுங்க. கடந்த ஆண்டுகளில் 80 ஏற்பட்ட ஒரு பெரிய எழுப்புதல் தொடர்ந்து ஆண்டவரே வருகை பரியந்தமும் அந்த மாநிலத்தை பற்றி பிடிக்க முடியாது நம்முடைய கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இன்னும் ஏராளமான ஜனங்கள் உங்களை அறிந்து கொள்ளவும், அங்கே இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள், விக்கிரகத்துடைய வல்லமைகள் முற்றிலுமாய் நிர்மூலமாகும்படியாக செபிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றங்களை இன்னும் ஆண்டவரே இந்த மாநிலத்தில் தாங்க 100% பேர் ஆண்டவரே நம்முடைய பிள்ளைகளாக அந்த பகுதியில் வாழ தேவன் தாமே நீர் அனுக்கிரகம் செய்வீராக. அப்படி செய்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த மாநிலத்தை ஆசீர்வதிச்சு இன்னும் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் அநேகருக்கு ஒரு முன்மாதிரியுள்ள மாநிலமாக நீர் மாற்றும்படியாக நம்முடைய கரத்திற்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்படி செய்தவங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவன் ஜெபத்தை கேட்டபடினால் தேவனை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எழும்பி நின்று வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதி வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30 நாம் மாறி மாறி வாசிப்போம். சகோதரி பஞ்சவர்ணம் சஞ்சீவி வாசிக்கும்படியாக கேட்கிறேன். நீதிமொழிகள் 30. நீதிமொழிகள் 30. யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. மனுஷர் எல்லாரிலும் நான் மூடன், மனுஷருக்கேற்ற புத்தி எனக்கு இல்லை. நான் ஞானத்தை கற்கவும் இல்லை, பரிசுத்தரின் அறிவை அறிந்து கொள்ளவும் இல்லை. வானத்துக்கு ஏறி இறங்கினவர் யார்? காற்றை தமது கைப்பிடிகளில் அடக்கினவர் யார்? தண்ணீர்களை வஸ்திரங்களிலே கட்டினவர் யார்? பூமியின் எல்லைகளெல்லாம் ஸ்தாபித்தவர் யார்? அவருடைய நாமம் என்ன? அவர் குமாரனுடைய நாமம் என்ன? அதை அறிவாயோ? தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். அவருடைய வசனங்களோடே ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார், நீ பொய்யனாவாய். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும்,
தரித்திரத்தையும் ஐஸ்வரியத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. நான் பரிபூரணம் அடைகிறதனால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். எஜமானிடத்தில் அவனுடைய வேலைக்காரன் மேல் குற்றம் சுமத்தாதே, அவன் உன்னை சபிப்பான், நீ குற்றவாளியாக காணப்படுவாய். தங்கள் தகப்பனை சபித்தும் தங்கள் தாயை ஆசீர்வதியாமலும் இருக்கிற சந்ததியாரும் உண்டு. தாங்கள் அழுக்கிற கழுவப்படாமல் இருந்தும் தங்கள் பார்வைக்கு சுத்தமாக தோன்றுகிற சந்ததி யாரும் உண்டு. வேறொரு சந்ததி யாரும் உண்டு. அவர்கள் கண்கள் எத்தனை மேட்டிமையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்புமானவைகள். தேசத்தில் சிறுமையானவர்களையும் மனுஷரில் எளிமையானவர்களையும் பட்சிப்பதற்கு கட்கங்களை ஒத்த பற்களையும் கத்திகளை ஒத்த கடவாய்ப்பற்களையும் உடைய சந்ததி யாரும் உண்டு. தா தா என்கிற இரண்டு குமாரத்திகள் அட்டைக்கு உண்டு. திருப்தியடையாத மூன்றுண்டு. போதும் என்று சொல்லாத நான்கும் உண்டு. அவை யாவன? பாதாளமும் மலட்டு கர்ப்பமும் தண்ணீரால் திருப்தியடையாத நிலமும் போதுமென்று சொல்லாத அக்கினியுமே. தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளையை அசட்ட பண்ணுகிற கண்ணை நதியின் காகங்கள் பிடுங்கும், கழுகின் குஞ்சுகள் தின்னும். எனக்கு மிகவும் ஆச்சரியமானவைகள் மூன்றுண்டு, என் புத்திக்கு எட்டாதவைகள் நான்கும் உண்டு. அவையாவன: ஆகாயத்தில் கழுகினுடைய வலியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வலியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வலியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வலியுமே. அப்படியே விபச்சார ஸ்திரீனுடைய வலியும் இருக்கிறது. அவள் தின்று தன் வாயை துடைத்து நான் ஒரு பாவமும் செய்யவில்லை என்பாள். மூன்றின் நிமித்தம் பூமி சஞ்சலப்படுகிறது, நான்கையும் அது தாங்க மாட்டாது. அரசாளுகிற அடிமையின் நிமித்தமும் போஜனத்தால் திருப்தி அடையாத மூடனின் நிமித்தமும் பகைக்கப்படத்தக்கவளாயிருந்தும் புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஸ்திரீ நிமித்தமும் தன் நாச்சியாருக்கு பதிலாக இல்லாளாகும் அடிமை பெண்ணின் நிமித்தமே. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவை நான்குண்டு. அவையாவன: அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனைகளிலே இருக்கிற சிலந்தி பூச்சியுமே. வினோதமாய் அடி வைத்து நடக்கிறவைகள் மூன்றுண்டு, வினோத நடையுள்ளவைகள் நாலும் உண்டு. அவை யாவன? மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கமும், போர்க்குதிரையும் வெள்ளாட்டு கடாவும் ஒருவரும் எதிர்க்க கூடாத ராஜாவுமே. நீ மேட்டுமையானதினால் பைத்தியமாய் நடந்து துர்ச்சிந்தையுள்ளவனாய் கையினாலே வாயை மூடு. சேர்ந்து வாசிப்போம். பாலை கடைதல் வெண்ணையை பிறப்பிக்கும், மூக்கை பிசைதல் இரத்தத்தை பிறப்பிக்கும், அப்படியே கோபத்தை கிண்டிவிடுதல் சண்டையை பிறப்பிக்கும். ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு அழகாக தேவ மனிதனாகிய ஆகூர் தேவ பிள்ளைகளுக்கு பாடம் கற்பிப்பதற்கு அநேக வகையான ஜீவ ஜந்துக்களையும் உயிரினங்களையும் நமக்கு முன்பாக அடையாளமாக காட்டி கொடுத்து கொண்டே வருகிறார். அதில் சிறிய சிறிய ஜந்துக்களாக இருந்த போதிலும் அவைகளின் மூலமாக பெரிய மனிதனாக ஆறறிவு படைத்தவராகிய நாம் ஞானம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் சில பாடங்களை அங்கு காண்பித்து கொடுக்கிறார். இவைகளுக்கு மேலே அருமையான ஒரு ஜபத்தை தேவ மனிதன் செய்கிறார். 7வது 8வது வசனம்: இரண்டு மனு உம்மிடத்தில் கேட்கிறேன், நான் மறிக்கும் பரியந்தமும் அவைகளை எனக்கு மறுக்காமல் தாரும். ரெண்டு ஜபம். நம்ம யாருமே இப்படி பண்ணியிருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். மாயையையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும். முதல் ஜபம். எனக்கு மாயையும் பொய்யும் வேணாம். பொய் சொல்லாமலாம் இருக்க முடியாது. பிஸ்னஸ்னாலே பொய் சொல்லி தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இவர் ஜபம் பண்ணுறாரு, மாயைனா இந்த ஏமாத்து பித்தலாட்ட வாழ்க்கை, இங்கே ஒரு வாழ்க்கை அங்கே ஒரு வாழ்க்கை, சர்ச்சில் ஒன்று வீட்டில் ஒன்று, இந்த மாதிரி ஏமாத்துகிற வாழ்க்கை என்னை விட்டு தூரம் போகட்டும், பொய் என்னை விட்டு விலகட்டும். ரெண்டாவது, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடுக்க வேண்டாம். நம்ம கேட்குறது ஐஸ்வர்யம் வேணும்னு தான் கேட்குறோம். தரித்திரம் யாரும் கேட்குறதில்ல. ஆனால் ஐஸ்வர்யம் வேணும், கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், அது வேணும், இது வேணுன்றோம். அதுக்கு விளக்கம் பின்னாடி அவர் கொடுக்குறாரு, தரித்திரத்தினால நான் திருடி உங்களை தூஷிச்சிடக்கூடாது, ஐஸ்வர்யத்தினால நான் உங்களை மறுதளிச்சிடக்கூடாது. நல்லா கவனிக்கணும், தேவனை மறுதளித்தவர்கள் வேதத்தில் ஏராளமான பேர். அன்றும் இன்றும் தரித்திரத்தில் மறுதளிக்கலை, பணத்தினால தான் மறுதளிச்சாங்க. காசு பணம் வந்தவுடனே உபதேசம் மாறும், கொள்கை மாறும், கர்த்தர் மாறும். கடைசியில் ஆண்டவரே காசு கொடுத்து வாங்கக்கூடிய அளவில் இவர்களுடைய அந்தஸ்து மாறினதை நான் பல எல்லைகளில் பார்த்துருக்கிறேன்.
அதனால இந்த ஆகூருடைய ஜெபம் நம்முடைய வாழ்க்கையின் ஜெபமா மாறணும். அன்னன்னைக்கு எனக்கு வேண்டியது எனக்கு கொடுங்க. எப்போது நான் உங்க கையை பார்க்கணும். அன்னன்னைக்கு வேண்டிய மன்னா வேணும்னு இஸ்ரவேல் ஜனங்கள் டெய்லி உங்களை பார்த்தது போல நான் உங்களை பார்க்க என்னை போஷி தரலுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணோம்னா ஒரு நாளும் அந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம் நம்மை தாக்கி விடாதபடி நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியும். அல்லேலூயா. நாம் நின்ற வண்ணமாக ஒரு பாடலை பாடுவோம். அப்பொழுது தேவன் நாம மகிமைக்காக காணிக்கையில் எடுக்கப்படும். சகோதரி ஜபா ஒரு பாடலை பாடுவார்கள். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா. கருவினிலே கண்டவரே நல்லவரே உமக்கு நன்றி. கருவினிலே ஆசீர்வதிக்கும்படியாக நீதிபதி பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். தந்தை சுந்தர் ஜெபிக்கும்படியாக கேட்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்ப அந்த காலை வேளையில நாங்கள் ஒன்று கூடி ஆராதிக்க தந்த கிருபைக்காக நன்றியே சப்பா. பாடல் வேளையிலும் ஆராதனை பகுதியிலும் நீதிமொழி வாசிப்பும் பதிகளும் நீங்கள் எங்களோடு இருந்து இடைப்பட்டீங்களே, எமக்கு நன்றியே சப்பா. அப்போ அந்த கொடுத்த காணிக்கைக்காக ஜெபிக்கிறோம், காணிக்கை ஆசீர்வதிங்க அப்பா. நீங்கள் கொடுத்த பகுதியிலிருந்து ஒரு பகுதியாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்பா, அதை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்திற்கென்று நீங்கள் எடுத்து பயன்படுத்துங்க சப்பா. இன்னும் ஒவ்வொருடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. குடும்ப குடும்பமாய் பேர் பேராக எல்லாரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க சப்பா. மீதி உள்ள நேரமெல்லாம் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்துங்க. துதி கண மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலான நாமத்தினாலே அவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். என்னை கவனிங்கள், சீன தேசத்தில் ஒரு பழமொழி உண்டு,
ஆயிரம் பிரசங்கத்தை விட ஒரு சாட்சி மேலானது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயிரம் பிரசங்கம் கேட்கறத விட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் சாட்சி சொல்லாமவே அநேக நன்மைகளையும் காரியங்களையும் கற்றுக் கொடுக்கும். அதனால் நான் அடிக்கடி வேதாகமத்திலிருந்து யாராவது ஒரு நபரை எடுத்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறேன். குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு மூன்று முறையாவது. அதனால் இன்றைக்கும் வேதாகமத்திலிருந்து ஒரு நபரை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். ஒருவேளை அவருடைய பெயரையும் அவருடைய வாழ்க்கையும் பரவலாக அநேகர் பேசுவதும் அறிந்து கொள்வதும் இல்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கை நமக்கு பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் படிப்பிக்க கற்றுக்கொள்ளக்கூடி கொடுக்கக்கூடியது என்பதை தெய்வ பிள்ளைகள் மனதில் பதிக்க வேண்டும். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அவருடைய பெயரை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்ட இடமே கொஞ்சம் வேதனையான இடமாகத்தான் காட்சியளிக்கும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15:2 அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். தமஸ்கு ஊரானாகிய இந்த இளையசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். கவனிக்கிறீங்களா? இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற இளையசர் என்று சொல்லக்கூடிய மனிதனை குறித்துத்தான் சில வார்த்தைகள் உங்களிடத்தில் நான் கற்றுக் கொடுக்க போகிறேன். அவரை குறித்து ஓர் இரு பகுதிகளில்தான் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நான்கு பிரதானமான காரியங்களை அவைகளிலிருந்து நான் தொகுத்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொஞ்சம் கவனிக்கணும். இவர் பேர் போடும்போதே அங்கே என்ன போட்டிருக்குன்னா, தமஸ்கு ஊரை சார்ந்த அடிமை என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இளம் பிராயத்தில் இவன் ஆபிரகாமுக்கு அடிமையாக கிடைத்திருக்கிறார். இளம் பிராயம் முதல் ஆபிரகாமினிடத்திலேயே அடிமையாய் வளர்ந்து வந்தவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது ஆபிரகாமினுடைய அனைத்து வேலைக்காரர்களுக்கும் பிரதானமான வேலைக்காரனாக பதவி உயர்வு பெற்றிருக்கிறான் என்பதை இந்த இடத்துல நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. புரியுதா நான் சொல்றது? இளையசர் என்ற பெயருக்கு தேவன் உதவுகிறார் அல்லது உதவி செய்கிறார் என்று பொருள். இளையசர் என்பதற்கு தேவன் உதவி செய்கிறார் என்று பொருள். அடிமையாக இருந்தவன் அவ்வளவு பெரிய ஒரு எல்லைக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டால் நம்ம கண்டிப்பாக முடியும், யோசேப்பு போனாருன்னு சொல்லுவோம். புரியுதா? ஒரு சாதாரணமான ஒரு மனிதன் அவ்வளவு மேலே ஒரு பொறுப்புக்கு போகிறான்னா கண்டிப்பாக அவனுடைய வாழ்க்கையில் சில நன்மைகளை தேவன் பார்த்திருக்கிறார். சில நன்மைகள் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால தான் கர்த்தர் அவனை மேலே கொண்டு போய் உயர்ந்த ஸ்தானத்தில் உயர்த்தி வைத்திருந்தார். கவனிக்கிறீங்களா? கல்யாணமானவங்க எல்லாரும் என்ன பார்க்கணும்? உங்களுக்கு பொண்ணு பார்க்குறதுக்கு, உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு, உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு வேலைக்கார பயல ஒரு அடிமையை அனுப்பி ஒரு பொண்ணு பார்த்துட்டு வான்னு சொல்லி, ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டு வான்னு சொல்லி நீங்கள் ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணுவீங்களா? எத்தனை பேர் பொண்ணை பார்க்காம சம்மதிச்சது? எத்தனை பேர் மாப்பிள்ளையை பார்க்காம சம்மதிச்சது? பார்க்கவே இல்லையா? இவ்வளோ பெரிய கூட்டத்தில் ஒரே ஒரு ஆள் தான் கையை தூக்குறாங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? ஃபோட்டோ போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா நான் நேரில் பார்க்கணும். இப்போ எல்லாம் ரீசெண்டாக இருக்கிற ஃப்ரெஷ் நியூஸ் என்ன தெரியுமா? நேரில் பார்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நான் தனியாக பேசணும். யார்கிட்ட? மாப்பிள்ளைக்கிட்ட. பொண்ணு சொல்கிறாங்க, ஒரு காலத்தில் பொண்ணு குனிஞ்ச தலை நிமராமல் நின்றுக்கிட்டு இருப்பா, அப்படி தான் படத்தில் காமிச்சாங்க. இப்போ பொண்ணு சொல்கிறா, இதை பாருங்கப்பா நான் ரெண்டு நிமிஷம் அவர்கிட்ட பேசணும், அப்புறம் தான் நான் சம்மதம் சொல்லுவேன். சரிம்மா, அவர் வந்தார், ரெண்டு கேள்வி கேட்குற, அப்படி இப்படின்னு. ஆ சரி, இந்த கேள்வி கேட்டிருக்கேன், அவர் கொஞ்சம் முழிக்கிறாரு, சம்மதம் பண்ணால் தான் நான் கட்டுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காலத்தில் இன்றைக்கி தள்ளப்பட்டுட்டோம். புரியுதா? ஆனால் ஒரு வேலைக்காரன் பார்த்து ஒரு பிள்ளைய தூக்கிட்டு வந்தான். அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் கண் கலங்காமல் பார்த்து கொண்டான் இந்த ஈசாக்கு. அந்த வேலைக்காரன் தூக்கிட்டு வந்த பிள்ளை தான் ரெபேக்கா. புரியுதா? அப்போ எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை மாதிரியாக இருந்திருக்கும்னா சின்ன எஜமான் மறுக்காமல் ஏற்றிருப்பான் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும். புரியுதா? ஒரு காரியம் நடக்கும்போது அதனுடைய பின்னணியங்கள் என்ன, அதில் யாரெல்லாம் இடைப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா அதில் பெரிய ஆசீர்வாதம் இருக்குங்க. பொதுவாக நல்லா கவனிங்க. எனக்கு இதில் ஏராளமான அனுபவம் உண்டு.
நிறைய பேருக்கு நான் திருமணம் பண்ணி வச்சிருக்கிறேன். மேரேஜ் ரெஜிஸ்டர் ஆனதுக்கு அப்புறமும் சரி, ரெஜிஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடியும் சரி, நான் கல்யாணம் பண்ணதுக்கு பின்னாடியும் சரி, நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, நிறையா திருமண ஆராதனைகள் நடத்தியிருக்கேன். புரியுதுங்களா? கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை நல்ல ஜம்முன்னு ஜோராக இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த பாஸ்டர் தங்கமானவர், அவர் தான் இணைச்சி வச்சாருன்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேன். நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம் பொண்ணை, நாங்கள் தேடி கண்டுபிடிச்சோம் மாப்பிள்ளையை, அப்படி ஆக்கு இப்படி ஆக்கு, நேரம் பார்த்தோம், ஜாதகம் பார்த்தோம், பொருத்தம் பார்த்தோம், உபவாசம் இருந்தோம், அப்படி இப்படி நல்லா சொல்லுவாங்க. அதே அந்த பொண்ணு மாத்திரம் கொஞ்சம் வாய் பேசிருச்சு, அந்த பையன் மாத்திரம் ஒரு செவுட்டில் ஒரு குடுப்பு கொடுத்துட்டான்னா அந்த பாலா போன பாஸ்டர் இருக்கார் பார், அவர் தூக்கிட்டு வந்த பொண்ணு தான் இது, அவர் காமிச்ச மாப்பிள்ளை தான் இதுன்னு தமார் ஞாபகம் திருப்புவாங்க. நான் இந்த பொண்ணை கட்டு, இந்த மாப்பிள்ளையை கட்டுன்னு நீங்கள் உடனே ஓடி போய் கட்டினீங்களா? சொல்லுங்க. அதுக்கு முன்னாடியே போய் ஒரு விசாரணை, ஒரு விசாரணை கமிஷன், அதில் ரெண்டு லாயர் அவங்களெல்லாம் அங்கே அனுப்பி, அவங்க யார், என்ன ஏது, ஊர் எது, குளம் எது, கோத்தரம் எது, என்ன வேலை செய்கிறாங்க, வேலை செய்கிற இடத்துல அவரோட சுபாவம் என்ன, நெசமாக தான் படிச்சிருக்காரா, இல்லை டுபாக்கு ஒரு சர்டிஃபிகேட் வச்சுருக்காரா, எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணாரா, பாஸ் பண்ண மாதிரி சர்டிஃபிகேட் வச்சுருக்காரா, இவ்வளோத்தையும் விசாரிச்சுட்டு இந்த காரியம் கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருக்காங்க. ஆனால் நல்லா இல்லைன்னா மட்டும் ஏன் மண்டை உருளும்? நெசமாங்க, இந்த மாதிரி நிறைய பார்த்துட்டேன். என்னென்ன காரியமெல்லாம் நல்லா நடக்குதோ அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிரெடிட் அவங்களுக்கு. அதில் ஏதாவது ஒரு தொய்வு வந்துருச்சுன்னா அவ்வளோ ஆபத்து யாருக்கு? பாஸ்டருக்கு. அதனால் நமக்கு பழகி போச்சுன்னு வைங்களேன். இப்போ நான் சொல்ல வர்ற நோக்கம் என்னன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து உயர்வுகள் வரும்போது அந்த உயர்வின் மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? இன்னைக்கு எலியேசர் மூலமாக நாலு காரியம் நான் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். முதலாவதாக என்னோடு வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 24:3-4 வசனம். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல், நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் உன் குமாரனாகி என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். இப்போ என்ன பார்க்கணும், ஆபிரகாம் தன்னுடைய வயோதிப காலத்தில் 100 வயது இருக்கும்போது ஒரு பிள்ளையை கர்த்தர் தந்தார். அந்த பிள்ளைக்கு சிரிப்புன்னு பேர் வச்சான். ஊரே சிரிக்குமில்ல, 100 வயசில் பிள்ளை பிறந்தா, அதனால் சிரிப்புன்னு பேர் வச்சான். ஈசாக்குன்னா சிரிப்புன்னு அர்த்தம். தேவன் என்னை நகைக்க பண்ணினார்னு அந்த ஈசாக்குடைய தாய் சொன்னான். இப்போ அந்த பிள்ளை வளர்ந்து 40 வயது தொற்றுச்சு. இந்த 40 வயது அந்த குழந்தை தொடும்போது அவங்க அம்மா செத்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? ஆ, செத்தங்கானோ பைபிளில் போடலையோ? பைபிள் எல்லாம் போடாது, நம்ம தான் தேடி வாசிக்கிறோம். ஈசாக் இந்த ரெபேக்கா சாகும்போது அவளுக்கு வயசு என்ன? சாரி, சாராள் சாகும்போது அவளுக்கு வயசு என்ன? 127. சாராளுக்கு ஈசாக்கு பிறக்கும்போது என்ன வயசு? குழப்பக்கூடாது. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? 100. ஆபிரகாமோட ஈசாக் சாராள் எத்தனை வயசு சின்னவ? 10 வயசு கம்மி. அப்போ சாராளுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? 90 வயசு. இப்போ சாராள் சாகும்போது வயசு என்ன? 127. அப்போது ஈசாக்குக்கு என்ன வயசு? 37 வயசு. புரியுதா? இப்படி தான் கால்குலேட் பண்ணி படிக்கணும். இப்போது ஈசாக்குக்கு கல்யாணமாகும் போது என்ன வயசு? 40. அப்போ எத்தனை வருஷம் அவங்க அம்மா செத்து? 3 வருஷம். அழுதுகிட்டே இருக்க அம்மாவை நினச்சி, அம்மாவை நினச்சி ரொம்ப அம்மா பாசம். கல்யாணமாகும் செலவுகளுக்கு அம்மா பாசம் இருக்குது பார்த்திங்களா? அந்த மாதிரி இவனுக்கு கல்யாணம் மாறதுக்கு முன்னாடி அம்மா பாசம். அம்மா செத்து போனான், 3 வருஷம் கழிச்சு. 3 வருஷம் கழித்து இந்த தகப்பனார் யோசிக்கிறாரு, இவன் ஒரு எதிர்பாலினருடைய பாசத்துக்காகத்தான் விரும்புகிறான், அதனால் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு தன்னோட வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா இந்த ஊர் கொஞ்சம் மோசமான ஊர், இந்த ஊர்லெல்லாம் கொஞ்சம் கானானிய நாட்டை சார்ந்தவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க, சுபாவம் நல்ல இல்லை, அதனால் தயவு செய்து நீ போய் ஏன் சொந்தத்தில் போய் கர்த்தருக்கு பயந்திருக்கிற ஆட்களோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற ஆளில் போய் நீ பெண் எடுத்துகிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. இப்படி உங்களுக்கு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க?
கல்யாணத்தில் மாத்திரம் குரங்கானாலும் சொல்லி முடிங்க, குளத்தில் தான் கொள்ளணும் அப்படின்னு தேடு தேடுன்னு தேடி, என்ன தான் ஆவிக்குரிய வார்த்தை பேசினாலும், என்ன தான் ஆவியில் நிறைஞ்சாலும், என்ன தான் அந்நிய பாஷை பேசி எல்லாம் கிழிச்சாலும், கல்யாணம்னு சொல்லும்போது மாத்திரம் எங்கே போயிடுறேன், தான் ஜாதியை தேடி ஓடிடுறான். கேட்டால் அப்போ தான் நல்லா கவனிக்கணும், பரலோகத்துக்கு போக முடியாது தேவ பிள்ளைகள், விளங்குதா? இப்போ என்ன கவனிக்கணும், இவன் சொன்னதனோட நோக்கம் என்னன்னா, இந்த கானானியர்கள் விக்கிரக வழிபாடு கொண்டவர்கள், நான் விட்டு வந்திருக்கிற தேசத்தில் விக்கிரக வழிபாடு இல்லை, அதனால் நீ அங்கே போ அப்படின்னு அனுப்புகிறான். அனுப்பும்போது ஒரு ஆணை உறுதி கேட்குறான். இவன் கையை நல்லா கவனிக்கணும், ஆபிரகாம் இங்கே அழகாக அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன், நீ உன் கையை என் தொடையின் கீழ்வை. அப்போது காலை தூக்குனது யார் சொல்லுங்க? ஆபிரகாம். விளங்குதா? தொடையில் கையை வச்சது யார்? எலியேசர். அப்போ எலியேசர் என்ன பண்ணுறான், ஆபிரகாமை பிடிக்கிறான். ஆபிரகாம் தன்னுடைய முழு பொறுப்பையும் அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டான், எலியேசர்கிட்ட நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டான். அந்த முழு பொறுப்பை பெற்றுக்கொண்ட எலியேசர் கிளம்பி புறப்பட்டு போகிறான். நல்லா கவனிக்கணும், இங்கே நான் சொல்ல வருகிற முதல் காரியம் எலியேசர்கிட்ட இருந்த நல்ல கீழ்ப்படிதல். அந்த 9 வசனத்தை பாருங்கள், அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகி ஆபிரகாமினுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். கொடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பி போகிறான். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது இளையசரனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு காரணம் என்னன்னா, அவனுடைய முழுமையான கீழ்ப்படிதலை கர்த்தரங்க அடையாளம் காட்டி தந்திருக்கிறார். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போ தேவனுக்கும் தேவ வார்த்தைக்கும் முழுவதுமாக கீழ்ப்படுகிறார்களோ அப்பத்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் நன்மையும் வாங்க முடியும், இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கவே முடியாதுங்க. புரியுது நான் சொல்றது? இந்த கீழ்ப்படிதல் கொஞ்சம் கஷ்டம். நமக்கு சாதகம் வரும்போது ஒன்று சொல்லுவோம், சாதகம் இல்லாதப்போ ஒன்று சொல்லுவோம், தேடி பார்த்தேன் கிடைக்கலன்னு சொல்லுவோம், இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு ஃபோனு கிடையாது, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு தகவல் தொடர்பு சாதனங்கள் கிடையாது, இன்னைக்கு மாதிரி அன்னைக்கு வாகன வசதிகள் கிடையாது. ஆனால் அவன் சொன்ன லேண்ட்மார்க்கை வச்சு, அடையாளத்தை வச்சு இவன் அழகாக தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. என்ன மாதிரியான ஒரு ஒபீடியன்ட் அவனுக்குள்ளே இருந்திருக்கு, ஒரு கீழ்ப்படிதல் உள்ளே இருந்திருக்கு. நல்லா கவனிக்கிறீங்களா? ஒரு நல்ல ஸ்தானாதிபதினா, நல்லா கவனிங்க, நல்ல ஒரு ஸ்தானாதிபதினா பைபிளில் போட்டிருக்கு அவன் எஜமானுடைய மனதை குளிர பண்ணுவான் அப்படின்னு போட்டிருக்கு. உங்களை நம்பி ஒரு வேலைக்கு அனுப்ப முடியுமா? ஹலோ, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குருடி தண்ணிக்கு போனாலாம் மெனக்கெட்டு 8 பின்னாடி போனாங்களான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. புரியுதா? கண் இல்லாத ஒரு பிள்ளைய தண்ணிக்கு அனுப்பினா பின்னாடி மெனக்கெட்டு 8 போனோம், அதுக்கு அந்த 8 2 போய் தண்ணி தூக்கிட்டு வந்துட வேண்டியது தானே, இதுக்கு குருடி தண்ணிக்கு அனுப்பணும். இந்த மாதிரி சில ஆளை வேலைக்கு அனுப்புனா பின்னாடியே நம்ம போகணும், டே டே டேய் இதை அணைச்சிடாத, இதை போட்டுறாத, இதை எடுத்துடாத, இதை வச்சிடாத, இதை ஒடிச்சிடாத அப்படின்னு பின்னாடியே ஓடணும். அப்படிப்பட்ட நிறைய நல்லவங்களும் இங்கே உண்டு. நல்ல ஸ்தானாதிபதினா அவன் கையில் ஒரு வேலையை கொடுத்தா அதை மறுபடியும் யார் என்ன செய்ய வேண்டாம், ஆல்டர் பண்ண வேண்டாம், அவ்வளவு பர்ஃபெக்டாக அந்த வேலையை செய்து முடிப்பான். நீங்கள் வாசித்து பாருங்கள், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13:17 வசனம். நீதிமொழிகள் 13:17 வசனம். துரோகமுள்ள தூதன் தீதிலே விழுவான், உண்மையுள்ள ஸ்தானாதிபதியோ ஔஷதம். ஔஷதம்னா மருந்துன்னு அர்த்தம், புரியுதா? உண்மையுள்ள ஸ்தானாதிபதி யாரு? மருந்து. அந்த 25:13 வசனத்தில் போட்டிருக்கு, 25:13 உண்மையான ஸ்தானாதிபதி தன்னை அனுப்பினவருக்கு இருப்பான், அவன் தன் எஜமானுடைய ஆத்துமாவை குளிர பண்ணுவான் அப்படி போட்டிருக்கு, புரியுதா? அப்போது ஒரு நல்ல ஸ்தானாதிபதியாக இருக்கிறவன், ஒரு பிரதிநிதியாக இருக்கிறவன் தன்னுடைய எஜமான் என்ன சொல்கிறானோ அதை அப்படியே செய்து முடிப்பான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானாதிபதியாக இருந்தவன் தான் இந்த எலியேசர். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்படி இருக்கணும்னா கீழ்ப்படிதலின் இறுதியும் மேலே மேல் ஓங்கி நிற்கணுங்க. இப்போ என்ன கவனிங்க, தேவன் தன்னுடைய மன விருப்பத்தை பரலோகத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார். என்ன மன விருப்பம்னா, என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட பூமி சீரழிந்து ஒன்றுமில்லாமல் போனது, அதை மறுபடியும் நான் சீர்படுத்தினேன்,
ஆனா என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தன்னை கெடுத்து நாசமாகி என்ன தவிர மற்ற எல்லாத்தையும் தேடி கொண்டிருக்கிறான். அவனை மறுபடியும் என் அண்டைக்கு கொண்டு வர நான் போக முடியாது. யார் அனுப்பலாம்? ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க, நான் போகிறேன் நான் போகிறேன் நான் போகிறேன். கடைசியாக அவருடைய ஒரே குமாரனாக இயேசு நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். தேவன் சொல்கிறார், இயேசுவை பார்த்து முடியாது. ஏன் அப்படி நீ போனால் தேவனாக போக முடியாது. தேவனுக்குரிய எல்லாத்தையும் இங்கே வைக்கணும். ஒரு அடிமை மாதிரி பூமிக்குள்ளே போனோம். சரி, அங்கே போனால் நீ போன உடனே தேவன் யாரும் அங்கே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்கிற மாதிரி நடிப்பாங்க. முடிவு என்னன்னா உன்னை சிலுவையில் அடிப்பாங்க. அந்த ரத்தம் தான் அந்த எல்லா ஜனத்தையும் என் அண்டைக்கு சேர்க்கும். சம்மதமா? கண்டிப்பா. அந்த இடத்துல நீ உன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. கண்டிப்பாக பண்ண மாட்டேன். அதுக்கு முன்னாடி உன் அதிகாரத்தை என்ன வேணா நீ பயன்படுத்து, ஆனால் அந்த நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. சம்மதமா? சரி. இவ்வளவு ஒப்புதலுக்கு பின்பு இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். இது அழகாக பிலிப்பிய சபைக்கு பவுல் எழுதும்போது, பிலிப்பியர் 2:5-6-7 வசனங்கள் எழுதுகிறார், இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். புரியுதா? தேவன் தான் அந்த தேவனுக்குரிய அந்தஸ்தை அங்கே இறக்குனாரு. ஒரு அடிமையா இந்த பூமிக்குள்ள வந்தார். எந்த ஒரு உரிமையும் இல்லாதவன் தான் அடிமை. என்ன கவனிக்கிறீங்களா? எந்த ஒரு உரிமையும் இல்லாதவன் அடிமை. அப்படி அடிமையா அவர் வந்ததுனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் பிதாவோடு சேரக்கூடிய பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் பெற்றிருக்கிறோம். அந்த ஸ்தானாதிபதி கீழ்ப்படிதலினால தான் அதை எனக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு அந்த வசனத்தினுடைய கண்டினியூ போட்டிருக்கு. விளங்குதா? அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். சிலுவைக்கு முன்னாடி நின்று கேட்குறான், ஏய் நீ ஆண்டவனாக இருந்தா சிலுவை வீட்டுக்குள்ள இறங்கிவா, நீ ரட்சகனாக இருந்தா சிலுவை வீட்டுக்குள்ள இறங்கிவா, முதல்ல உன்னை காப்பாத்து அப்புறம் எங்களை காப்பாற்றலாம். நம்மளை யாராவது பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டா உடனே நம்ம அதை செஞ்சு முடிச்சுடுவோம். என்னை பார்த்து அவன் ஆம்பளையான்னு கேட்டுவிட்டான்ல, என்னை பார்த்து அவன் பொம்பளையான்னு கேட்டுவிட்டான்ல அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? ஆனால் இவரை பார்த்தவன் கேட்குறான், நீ தேவன்னா சொல்லு, கண்ணை கட்டிட்டு மண்டையில் கொட்டிட்டு உன்னை கொட்டுனது யார், உன்னை அரைஞ்சது யார், இப்படியெல்லாம் அவரை வேதனைப்படுத்துகிறாங்க. வாய் திறக்காமல் இருந்தார். அவ்வளவு அந்த கீழ்ப்படிதலின் சுபாவம் முடிச்சுட்டு கடைசி என்ன தெரியுமா சொன்னார்? முடிந்தது அப்படின்னாரு. அப்படின்னா என்னை கீழ்ப்படிய வேண்டிய எந்தெந்த பாதைகளெல்லாம் நீங்கள் அனுமதிச்சிங்களோ நான் உங்கள் ஸ்தானாதிபதியாக இந்த பூமிக்கு வந்தேன், அவ்வளோத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு முடிஞ்சிச்சின்னு சொன்னாருங்க. அதனால் கீழ்ப்படுகிற எல்லாருக்கும் அவர் உயர்த்துவதற்கு காரணமாக மாறினார். அது மாத்திரமல்ல, பைபிளில் போட்டிருக்குது, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழான யாவருடைய முழங்காலும் இயேசுவுக்குள்ள முடங்கும்படி எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு ஏன் தந்தார்னா அந்த கீழ்ப்படிதலினால் அவர் சம்பாதித்தார். கவனிக்கிறீங்களா? அதை தான் உங்களுக்கு எனக்கு கற்றுக் கொடுக்குறார். மனுஷனுக்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே என்னன்னா இந்த கீழ்ப்படிதல் தான். சின்னதுலேருந்து, ஏன்னா அன்னைக்கு ஏவாளுக்கிட்ட பிரச்சனை வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த கீழ்ப்படியாமையின் பிரச்சனை அப்படியே வளர்ந்து 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 வருது. பெற்றோராக இருக்கவங்க மனசில் பதிக்கணும், பிள்ளைக்கு சபையில் கீழ்ப்படுதலை சொல்லிக் கொடுக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற நிறைய பெற்றோருக்கு நினைக்கிற பார்க்குறேன் நான் சந்தோஷப்படுறேன். இப்போ பாருங்கள் பிள்ளைங்களை எப்படி உட்காந்துருக்குன்னு கவனிக்கிறீங்களா? எல்லாம் கொண்டு உட்கார வச்சுருக்கு. இங்கே பிள்ளைகளுக்கு கீழ்ப்படுதலை சொல்லிக் கொடுக்குறோம். கொஞ்ச நேரம் சர்ச்சில் பாஸ்டர் பேசத்தான் செய்வார், பாடத்தான் செய்வார், ஆராதிக்க தான் செய்வார், நீ எப்படி இருக்கணும் கம்மன் இருக்கணும். எல்லாருக்கும் 1008 வேலை இருக்குது. இவன் ஒருத்தன் கூட இங்கே உட்காந்துருக்கிறனால ஒழுங்காக இருக்கேன், இல்லைன்னா அந்த அப்புட்டு பயிலுக்கும் 7-8 சுழி இருக்குது. அம்மாவா இல்லையா? ஒரு நிமிஷம் அவனை உட்கார முடியாதுங்க. உங்கள் வீட்டில் உங்களால் இப்படி உட்கார வைக்க முடியுமா அவனை சொல்லுங்கள். ஆனால் இங்கே உட்காந்துருக்கான், அதுதான் ஒழுங்கு. இந்த கீழ்ப்படுதலை இப்போ நம்ம சொல்லி கொடுக்கலன்னா எப்போ சொல்லி கொடுப்போம் சொல்லுங்கள்? எப்போ சொல்லி கொடுப்போம்? நம்ம கீழ்ப்படியாமல் தானே போனோம். அதனால தானே இயேசு கீழ்ப்படுதலை சொல்லி கொடுக்க உள்ளே வந்தார். இயேசு உள்ளே வந்ததுக்கு பல காரணம் பூமிக்குள்ளே, அதில் ஒன்று கீழ்ப்படுதலை கற்றுக் கொடுக்க வந்தாருங்க. இந்த கீழ்ப்படுகிற சுபாவத்தை வெளிப்படுத்தாதைய யாரையும் கர்த்தர் உயர்த்தவோ மேன்மைப்படுத்தவோ முடியாது. நல்லா கவனிக்கிறீங்களா? எப்போ வேதத்துக்கும் கர்த்தருக்கும் ஒரு மனுஷன் தன்னை முழுசுமாக தாழ்த்தி தர்றானோ அவன் தான் உயர முடியும். புரியுதா? இதை தான் அந்த இளையாசர் செய்தார்.
அந்த எலியாசரினுடைய அந்த கீழ்ப்படிதல் தான் அவரை இவ்வளவு பேர் பாராட்ட கூடிய அளவு ஒரு சாதனை மனிதனாக உருவாக்கினது என்பதை ஆண்டவர் பிள்ளைகள் மனசுல பதிக்கணும். அதனால கீழ்ப்படிதலை சிறு வயசுல இருந்தே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. அது வளர்ந்து 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 வரும்போது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது கீழ்ப்படியாமை அதுக்கு சொத்தா மாறும். வாலிப வயசெல்லாம் வரும்போது அப்படித்தான் பார்க்கும் ஒரு பார்வை. அப்போ அந்த பார்வைக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசு கீழ்ப்படிதலுக்காகவே வாழ்ந்து காண்பித்தார். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பூமியில் உள்ள எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டார்கள்னு ரோமர் 5:19 வாசிக்கிறோம். அதே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் இயேசுவினுடைய கீழ்ப்படிதல் எல்லாரும் நீதிமானாக மாறுவதற்கு காரணமாக மாறியது. அதனால அந்த நீதிமானாகிய இயேசுவினுடைய இருதயத்தை புரிந்திருக்கிற நாம் அறிந்திருக்கிற நாம் அவருடைய கீழ்ப்படிதலுக்கு நம்மளை இடம் கொடுத்தோன்னா தான் நம்முடைய வாழ்க்கையில் உயருவுங்க. புரியுதா? அழைத்துக்குள்ளே வர்றதுக்கு பல காரணம் நமக்கு. அதில் ஒன்று என்ன தெரியுமா? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வர்றோம். புரிஞ்சு என்ன சொல்கிறது? கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள எல்லோரும் முழங்கால் படிவிடுவோம் அப்படின்னு சொன்னால் முழங்கால் போடணும். எல்லோரும் கரங்களை தூக்கி கருத்தில் ஆராதிப்பணும். கரம் தூக்கி கருத்தில் ஆராதிக்கணும். புரியுதா? நீ என்ன சொல்ல நான் என்ன கையை தூக்க, நீ என்ன சொல்ல நான் என்ன பாட, இப்படின்ற சுபாவத்துக்கு நம்ம உள்ளே வரல. இந்த கீழ்ப்படியாமைய பக்கத்திலிருந்து பிசாசு சொல்லிகிட்டே இருப்பான். அவன் சொன்னால் நீ கேட்காத, அப்படி மீறி பேசுனா அடுத்த வாரம் பாவாத. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு நஷ்டம்? புரியுதா? ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற அந்தகார லோகாதிபதி, ஆகாயத்து அந்தகார லோகாதிபதி. அப்போ அவன் யார்கிட்ட தான் வேலை செய்வான்? நல்லா கவனிக்கணும் சின்ன பிள்ளைங்களை. நான் மனசில் பாரு, இப்போவே நீ உங்கள் அம்மா அப்பாவுக்கு, உங்கள் பாஸ்டருக்கு, உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சருக்கெல்லாம் கீழ்ப்படியாமல் வந்தேன்னா உன் பக்கத்தில் எப்போதும் பிசாசு தான் இருக்கும். விளங்குதா? அது எப்படா உன்னை கவுக்கலான்னு பார்க்கும். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் தான் கிரியை செய்வான். கீழ்ப்படிக்கிறாள் தான் வேலை செய்ய முடியாது. அதனால் தேவ பிள்ளைகள் கீழ்ப்படுகிற இருதயத்திற்குள்ளே தன் அர்ப்பணிக்கணும். கொஞ்சம் கஷ்டம்தான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. முடிவு என்ன தெரியுமா? உயர்ந்த எல்லையில் வரும். இயேசுவுக்கு முன்னாடி பேயும் நடுங்குங்க. ஒரு பேய் ஆடும்போது பாரத பிரதமர் மோடியின் பேரால் சொல்கிறேன்னு போய் சொல்லி பாருங்க. மோடியின் தெரியும், யசோதாவின் தெரியும்னு சொல்லிட்டு போயிடும். அதே இயேசுவின் நாம் அந்த மட்டும் சொல்லாத வேற என்னன்னு சொல்லணும். உலகத்தில் யார் பேரும் சொன்னாலும் அது அசராது. இயேசுவின் நாமத்துக்கு மாத்திரம் பேய் கட்டுப்படும். காரணம் என்ன? அவருடைய கீழ்ப்படிதல் அவ்வளவு பெரிய உயர்ந்த நாமத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் அவரை மேன்மையாய் வைத்தார். இந்த கீழ்ப்படிதல் தான் அடிமையாக இருக்கிற இந்த எலியாசருக்குள்ள உயர்ந்திருந்ததுங்க. புரியுதா? ரெண்டாவது, மறுபடியும் ஆதியாகமம் 24 வரேன். இந்த எலியாசர்கிட்ட உயர்ந்திருந்த ரெண்டாவது குணம் என்னன்னா 12 ஆதியாகமம் 24:12, எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாய் இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீ எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. நான் குடிக்க குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே உம்முடைய குமாரனாகிய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்று நான் அதினாலே அறியவும் செய்தருளும் என்றான். என்ன அருமையான ஒரு ஜபம் பண்றார். என்ன கவனிங்க. ரெண்டாவது, இளையசர்கிட்ட இருக்கிற ஒரு நல்ல சுபாவம் என்னன்னா ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஜபத்தோடு ஆரம்பிக்கிறாருங்க. உங்களை நம்பி ஒரு வேலையை, ஒரு பொறுப்பை, ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கும்போது எத்தனை பேர் ஜபத்தோடு அந்த பணியை ஆரம்பிக்கிறீங்க? வேலையில் பிரச்சனை வரும்போது ஜபம் பண்ணுறோம், வேலையில் கஷ்டம் வரும்போது ஜபம் பண்ணுறோம், ஆனால் ஜபத்தோடு அந்த வேலையை எத்தனை பேர் ஆரம்பிச்சிருக்கோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த ஜபத்தையும் சும்மா குத்துமதிப்பாக பண்ணலை, பாயிண்டட் அவுட் ப்ரேயர் பண்ணுறாரு, குறிப்பிட்டு ஜபம் பண்ணுறாரு. விளங்குதா? என்ன ஜபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, நான் சரியான இடத்துக்கு வந்துட்டேன். நல்ல கவனிங்க. இவன் முதல்ல சொன்னேன் கீழ்ப்படிதல், அவர் சொன்ன சரியான ஊருக்கு, ஆபிரகாமோட சொந்த ஊருக்கு, ஸ்பாட்டுக்கு வந்து நின்றுட்டார். இப்போ இவருக்கு என்ன தெரியணும்? எந்த பொண்ணை கூட்டிகிட்டு போக? வர்ற எல்லாத்தையும் கூட்டு போக முடியாதே,
எத்தனை பொண்ணு பார்க்க ஒரு புரோக்கர்ட்ட போய் நின்னீங்கன்னா அவர் அப்படி ஒரு ஆல்பம் எடுத்து கையில் கொடுப்பாரு. அது ஆல்பத்தை பிறட்டுனா எல்லா பொண்ணும் வெள்ளையாக தான் இருக்குது, எல்லா பொண்ணும் டிகிரி முடிச்சிருக்கு, எல்லா பொண்ணும் அழகாக இருக்குது, எல்லா பொண்ணும் வீட்டுக்கு ஒத்த பொண்ணு தான். இப்போ எந்த பொண்ணை கிட்ட எச்ச தொட்டு தொட்டு திருப்பி திருப்பி நம்மால் படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் திடுதிப்புன்னு நிறைய ஃபோட்டோவை காட்டிட்டீங்க, அதனால் எனக்கு என்ன பண்ண முடியல, சூஸ் பண்ண முடியல. நம்ம கடைக்கு போகும்போது ஒத்த சேலையை மட்டும் எடுத்து போட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இருங்க வர, அதை மடித்து மேலே வச்சுட்டு மறுபடியும் அடுத்த சேலை எடுத்து இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம ரெண்டாவது மூணாவது சேலையிலேயே பிடிச்சிருக்கு அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துடுவோம். நம்ம ஏன் பிடிக்கலன்னு வர்றோம் தெரியுமா, ஆமாம் அக்கா அதான் அங்கே வேலை பொறுங்க அப்படின்னு அவ்வளவு சேலை எடுத்து அந்த ரேக்கில் இருக்க அவ்வளவு சேலை, இதெல்லாம் 500 ரூபா, இதெல்லாம் 400 ரூபா, இதெல்லாம் 300 ரூபா, அவ்வளோ தேட்டு அப்படியே ஃபுல்லாக அடிக்க வச்சிட்றான். இப்படியே பார்க்குறோம், பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம பார் எங்கே போதுன்னா அங்கே ஒரு அக்கா எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்க, ரோஸ் கலரில் ஒரு சேலை, இருங்க வர்றேன் அப்படின்னு அங்கே போகிறேன். அங்கே போனால் அவன் அங்கே இருக்க அவ்வளோ சேலை எடுத்து போட்டுறான். எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த பக்கத்தில் அடிக்கப்படுற ஆடு மாதிரி ஒரு ஆள் இருப்பார், யார் தெரியுமா, புருஷன். அவர் ஏதாவது ஒரு சேரில் ஒரு மூலையில் உட்காந்து நோண்டிகிட்டு இருப்பார், செல்ஃபோன் வேறு வழி இல்லை, டைம் பாஸ் ஆகணும் இல்லை, நோண்டிகிட்டு இருப்பார். ஏங்க இந்த கடை நல்ல இல்லை, பக்கத்து கடைக்கு போவோம். அவன் இத்தனைய காமிச்சதுனால நம்ம கண் என்ன ஆகலை, திருப்தி அடையலை. இதே பிரச்சனை தான் இந்த பொண்ணு பார்க்குற விஷயத்துலேங்க. சில ஆளுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை தெரியுமா, நெசமா தான் முதல் பொண்ணை விட்டுருவேன், ரெண்டாவது பொண்ணு வரும்போது சே அந்த பொண்ணுக்கு முடி பெருசாக இருந்துச்சு அதை விட்டுட்டோமே, இப்போ போய் எப்படி கேட்க, மூணாவது பொண்ணு ரெண்டாவது பொண்ணை விட்டுட்டு மூணாவது பொண்ணு அடாடா இவளுக்கு கண்ணு சூம்பி போயிருக்கு, அவளுக்கு கண்ணு நல்லா முட்டை கண்ணு அழகாக இருந்துச்சு அடாடாடா, ரெண்டாவது பொண்ணு இப்போ எப்படி போய் கேட்க, நாலாவது பொண்ணுக்கு பார்க்கும் ஐயோ இதுக்கு வாய் கோணையாக இருக்குது, ஒரு மூணாவது பொண்ணுக்கு வாய் நல்லா அழகாக இருந்துச்சு சே அடாடா இவ்வளோ விட்டுட்டோமே. இப்படியே வாழ்க்கை பூரா பொண்ணு பார்த்தே கிழவனானவனையும் எனக்கு தெரியும், வாழ்க்கை பூரா மாப்பிள்ளை பார்த்தே கிழவியானவளையும் தெரியும். கடைசியில் என்ன தெரியுமா, நம்மகிட்ட ஒருத்தி இருந்தா பேர் சொல்ல விரும்பலை, பார்த்த பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கெல்லாம் பல்ஸு பார்த்து கடைசியில் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இவ்வளோ எவ்வளோ வேணான்ட்டேன். அப்போ வந்து என்கிட்ட வந்துச்சு, அந்த அப்போ தான் என்கிட்ட வந்துச்சு, அந்த வயசு 30, அண்ணே மன்னிச்சுக்குங்க என்னுடைய இளம காலத்திலிருந்து பார்த்ததை பூரா வேணான்ட்டேன், இப்போ எவனும் என்ன வேணான்றேன், அதனால் எப்படியாவது கல்யாணம் ஆகணும்னு உதவி செய்யுங்க. இப்போ என்ன பண்ண, நாங்கள் எல்லாத்துக்கும் மல்லு கட்ட வேண்டியது இருக்க, நான் சொன்னேன் 3 நாள் உபவாசம் போடு, அழுவு, ஆண்டவரே வந்தவனை பூரா குறை சொன்னேன், இனி எவன் வந்தாலும் கட்டுவேன் அப்படின்னு ஒரு முடிவெடு ஜோம் பண்ணு. நல்ல வேலை அவள் யோகத்துக்கு சூப்பர் மாப்பிள்ளை ஒன்று வந்து கையில் கடிச்சு அழுத்துக்கிட்டு போயிட்டான், அதனால் இன்னமும் இந்த பக்கம் வந்தால் என்னை பார்க்காம போகமாட்டான், சர்ச்சுக்கு வராமல் போமா பார்க்காம போகமாட்டான், நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறது. அதனால் இப்போது நிறைய வேலைகள் இந்த கண்ணுக்கு திருப்தி இல்லாத போராட்டம், இந்த போராட்டம் ஜெபிக்கிறவனுக்கு இருக்காது, புரியுதா. அதனால் அழகாக ஜோம் பண்ணுறான், ஆண்டவர் என்னுடைய சின்ன எஜமான் சூட்டிப்பான ஆள், அவருக்கு நான் ஒரு சோம்பேறியை கூட்டிகிட்டு போயிடக்கூடாது, ஒரு சுறுசுறுப்பான ஆளத்தை கூட்டு போனோம். அதனால் எப்படி இருக்கணும்னா, நான் தண்ணி வேணும்னு கேட்ட உடனே அவன் என்ன செய்யணும், குடியும்னு சொல்லி எனக்கும் கொடுக்கணும், ஏன் ஒட்டகத்துக்கும் கொடுக்கணும். ஒட்டகம் எவ்வளோ தண்ணி குடிக்கும் தெரியுமா, ஒரு ஒட்டகம் மினிமம் 400 லிட்டர் குடிக்கும், அவன் 10 ஒட்டகம் கூட்டிகிட்டு போயிருக்கான், புரியுதா. ஒரு ஒட்டகம் மினிமம் 400 லிட்டர் தண்ணி குடிக்கும், 10 ஒட்டகம் கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ ஒரு ஒரு ஒட்டகத்துக்கும் ஓட்டுறதுக்கு ஒரு ஒரு ஆள் கூட்டிகிட்டு போயிருப்பானா, 10 ஒட்டகத்துக்கு 10 வேலைக்காரன் இருப்பான், வேலைக்காரன்னா மிஞ்சி போனால் ஒரு செம்பு குடிக்க போகிறான், இவன் ஒரு செம்பு குடிக்க போகிறான், எல்லாரும் சேர்ந்து குடித்தாலும் ஒரு குடத்துக்கும் கம்மியாக தான் குடிச்சிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒட்டகத்துக்கு இவன் செக்கு என்னதான், என்னுடைய எல்லா ஒட்டகத்துக்கும் வார்க்கணும், அவள் தான் என் எஜமானுக்கு கல்யாணமாக வேண்டிய மா போகணுன்னு விரும்பினான். இப்படி மட்டும் ஒரு ஆள் ஜவம் பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்தால் நிறைய பொம்பளை கல்யாணமே ஆகாது, நிசமாக குடம் தூக்க தெரியாதுல்ல. இந்த நம்ம சபையில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி இந்த லாக்டவுன் டைமில் ஆளை செலக்டடாக தானே வச்சுருந்தோம், நான் காலையில் உள்ளே வந்தேன், தண்ணி நல்லா இல்லை, அந்த தண்ணி குடத்தில் கை விட்டு நல்லா தண்ணி அலசி கூட வெளியே ஊற்றிட்டேன், ஊற்றிட்டு வந்தேன், ஒரு விசுவாசி பிள்ளை வந்தான், 2 பிள்ளைக்கு அம்மாக்காரி, நான் அந்த கையில் குடத்தை கொடுத்து ஏம்மா ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு வாமான்னு, ஆனால் எனக்கு தண்ணி தூக்க தெரியாதுன்னா, சரி கூட நான் போகிறேன் அப்படின்னு நான் குடத்தை தூக்கிட்டு நான் போகிறேன், இல்லை இல்லை வேண்டாம் வேணாண்ணா நானும் போகிறேன்னா, ஏன்னா நான் கிளம்பி நீட்டாக வந்திருக்கதை பார்த்துட்டு அவளும் கிளம்பி தான் வந்திருக்கா, நானே போகிறேன்னா, சரி நான் கையில் குடத்தை கொடுத்துட்டு நான் வந்து இந்த ஜன்னல் எல்லாம் திறந்து ஸ்க்ரீன் எல்லாம் மூடிக்கிட்டே இருக்கேன், திடீர்னு எனக்கு ஒரு டவுட்டு, தண்ணி தூக்க தெரியாது இப்போ எதுக்கு தண்ணி எடுக்க போயிருக்கா அப்படின்னு பார்த்தா குடத்தை இப்படி வச்சுக்கிட்டு இப்படியே வந்துக்கிட்டுருக்கா, தண்ணி வயதுக்கு முன்னாடி குடத்தை வச்சுட்டு நான் என்னம்மா எனக்கு இடுப்பில் வைக்க தெரியாது, நான் சொன்னேன் உங்கள் அப்பாவையும் போடணும் புருஷனையும் போடணும்னு என்ன சொல்ல. அப்போது இப்படி மட்டும் அவன் தண்ணி கேட்டிருந்தானே எத்தனை பேர் கல்யாணம் ஆயிருக்கான்,
எனக்கு கண்டிப்பா ஆகாதுன்னு நீங்க சொல்றது எனக்கு விளங்குது. தெரியா, இங்க பாருங்க அவனுடைய செக்க என்ன அருமையான ஜபம். அதனால தேவ பிள்ளைகள் எப்போ ஜபம் பண்ணாலும் இந்த குத்து மதிப்பு ஆண்டவரை யாரையாவது கூடும், எவனையாவது கூடும், எவளையாவது கூடும் எல்லாம் ஜபம் பண்ணக்கூடாது. பாயிண்ட் அவுட்டு ஜபம் பண்ணணும், இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும். நல்ல அழகா யாக்கோபு நிருபத்தில் ஒரு புஸ்தகம் ஒரு சம்பவம் போட்டிருக்கோம் பாருங்க. 5வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாமா? யாக்கோபு 5வது அதிகாரம் 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணினார். என்ன கவனிக்கிறீங்களா, என்ன கவனிக்கிறீங்களா? இப்ப பாருங்க, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபம் பண்ணா. எப்படி ஜபம் பண்ணா கருத்தானா? இப்ப திரும்புங்க, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் முதலாவது வசனம். கீலேயாத்தில் குடி எலிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும். எப்படி ஜபம்? பனியும் அடிக்கக்கூடாது, மழையும் அடிக்கக்கூடாது. இதுதான் பாயிண்டட் அவுட் பிரேயர். விளங்குதா? நல்ல கவனிங்க. ஏன்னா இயற்கையின் விதி என்னன்னா, பனி அதிகமாக இருக்கிற காலத்தில் மழை குறைவாக இருக்கும், மழை கூட இருக்கிற காலத்தில் பனி குறைவாக இருக்கும். இப்போ பனி இல்லைன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆமாம், மழை அடிச்சிருக்கு இல்லைன்னு சொல்லுவோம். மழை ரொம்ப இருந்தா பனி இல்லைன்றது பேசுவோமா இல்லையா? அதனால் இவர் சொல்கிறாரு, சில வேளைகளில் பனி கூட மரம் தாவரம் செடிகளை வளர வைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. நோவா ஜலப்பிரளயத்துக்கு முன்னாடி வரைக்கும் மழை கிடையாது, இந்த பனினால தான் எல்லாமே வளர்ந்து வந்துச்சு, புரியுதா? ஆனால் இவர் என்ன ஜெபம் பண்ணுறாரு, என்னுடைய வாக்கு இல்லாமல் மழையும் அடிக்காது பனியும் அடிக்காது. இதுதாங்க அவருடைய ஜெபம். இந்த தீர்க்கமான ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து 3.5 வருஷம் நீர்நிலைகள் பூரா வத்தி போச்சு. ஏன்னா மழையும் இல்லை பனியும் இல்லை. என்னைக்காவது இப்படி ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? பாயிண்ட் அவுட் பண்ணி இப்படித்தான் ஆண்டவரே எனக்கு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிங்கன்னா ஒரு நாளும் கர்த்தர் அந்த ஜபத்தை மறுக்கிறது இல்லை. நல்லா கவனிக்கிறீங்களா? அதே நேரத்தில் அதில் சுய லாபமும் சுய இஷ்டமும் கலந்துடக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? அதே நேரத்தில் அதில் தேவ நாமம் மகிமை அடையணும், அதில் தேவ நாமம் உயர்த்தப்படணும். அப்படி உங்கள் ஜபம் இருக்கும்னா கண்டிப்பாக உங்கள் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். அதே நேரத்தில் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்கும் போதும் ஜபத்தோடு அந்த காரியத்தை துவங்கினீங்கன்னா அந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தி அழகாக கைகூடி வர வைப்பார். எல்லாம் கைகூடி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அந்த காரியத்துக்கு 7.5 போகக்கூடாது. நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. ஜபம் பண்ணோடனே கர்த்தர் எல்லாம் காரியத்தை கைகூடி வர வைக்கும்போது இவங்க அந்த காரியத்தை கூட போட்டு உடச்சிடுவாங்க. அப்புறம் எதுக்கு ஜபம் பண்ணணும்? ஆண்டவரை முட்டாளாக்கிறதுக்கு ஜபம் பண்ணணுமா? புரியுதா? ஜபம் பண்ணால் காரியத்தை கைகூடி வர வைப்பார். எங்ககிட்ட வந்து யாராவது, நான் இங்கே போகிறேன், அங்கே போகிறேன், ஊழியத்துக்கு போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன், இன்னாருன்னு சொன்னால் முதல் வேலை நாங்கள் திரும்ப சொல்லுவோம், என்கிட்ட சொல்லாத, முதல்ல போய் உபவாசம் போடு. போன வாரம் ஒரு பையன் வந்தான் என்கிட்ட, அவன் ஏற்கனவே ஊழிய அழைப்பு பெற்று ஊழியத்துக்கு போ ஒன்று எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் தகுதி இல்லைன்னு நிராகரிக்கப்பட்டு அதுக்கப்புறம் ஊரெல்லாம் அப்படியே காடு வழியெல்லாம் சுற்றி அலைஞ்சி மறுபடியும் சபைக்குள்ளே வந்தான். வந்தேன் என்கிட்ட வந்து சொன்ன அண்ணன், என் ஆண்டவர் மிஷினரியாப்பா சொல்கிறாருன்னா. எப்போ சொன்னாருன்னு? இந்த மிஷினரி ஆர்கனைசேஷன் எனக்கு ஃபோன் பண்ணாங்கண்ணா. எப்போ ஃபோன் பண்ணாங்கண்ணே? இப்படி சொன்னாங்கண்ணா, நீ 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து ஆண்டவர் என்ன சொன்னார்னு சொல்லு போன்னு சொல்லி அனுப்பிட்டு நான் வந்துட்டேன். இன்ன வரைக்கும் என்கிட்ட வரல, 3 நாள் பண்ணணான்னு தெரியல, நான் சொல்லியே 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், போன ஞாயிற்றுக்கிழமைக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை அவன்கிட்ட சொன்னேன், சொல்லியே 10 நாள் பக்காச்சா அவன் காணாம். அப்போது கல்யாணம்னாலும் சரி, நல்லா கவனிக்கணும், ஊழியம்னு சொன்னாலும் சரி, புதுசாக அதை செய்ய போகிறேன்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணிட்டு வந்து என்கிட்ட சொல்லு. அப்போ வந்து என்கிட்ட வந்து இப்படி ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னார், ஒரு வசனம் சொல்லு இல்லை ஒரு அடையாளம் சொல்லு, அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் இணைக்கிறோம், அவங்க காரியத்துக்குள்ளே தலை விடுறோம். நாளைக்கு பிரச்சனை வந்தால் அவன் தான் வேஸ்ட் பண்ணணும், அதுக்கு சொல்லி கொடுக்குறோம் வழி. ஏன்னா முதல் ஆராதனையில் சொல்லும்போது சொன்னேன், ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுக்குறவர். விளங்குதா? அப்போது நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அதனால் ஜெபத்தோட எந்த காரியத்தில் நீங்கள் காலை வச்சிங்கன்னாலும் அதில் ஒரு பெரிய மாற்றம் உண்டுங்க. இளையசருக்கு அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி ஆபிரகாம் கிட்ட இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. ஆபிரகாம் வீட்டில் இருந்தவன், அவங்கிட்ட இருந்து இவனுக்கு ஜெப ஆவி வளர்ந்துருக்குன்னா நான் நினைக்கிறேன் ஜெபித்தது போல அவன் வாழ்ந்திருக்கான்,
அதனால அந்த ஜெபம் எலியாசர் கிட்ட புடிச்சிடுச்சு. இப்போ நீங்க ஜெபித்தது போல வாழ்ந்தீங்கன்னா உங்க ஜெபம் உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற ஆள்கிட்ட போயிருக்கும், உங்க ஜெபம் உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஆள்கிட்ட போயிருக்கும், உங்க ஜெபம் உங்களோட பழகன ஆள்கிட்ட போயிருக்கும். ஏன் இன்ன வரைக்கும் உங்க ஜெபம் போல? ஹலோ, கஷ்டமா இருக்கோ? ஜெபத்தின்படி வாழலை, புரியுதா? நான் ஜபம் பண்ணிட்டு அதன்படி வாழலைன்னா என் பக்கத்தில் இருக்கேன் சொல்லுவேன், ஆமாம் நீ ஜபம் பண்ணாமல் ஜபம் பண்ணிட்டு இப்படி செய்கிறேன், நான் ஜபம் பண்ணாமல் இப்படி செய்கிறேன் அப்படின்னு நான் போயிடுவேன், புரியுதா? அதனால் தேவ பிள்ளைகள் ஜபித்தா அதன்படி வாழணும். எப்போ எல்லாம் ஜபித்ததின்படி நீங்கள் வாழ்கிறீங்களோ அந்த ஜபம் இன்னொருவரை இன்ஸ்பயர் பண்ணுங்க, இன்னொருவரை பற்றி பிடிக்கும். நம்முடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக மாறணும். நம்ம கூட பழகிற ஆள், நம்ம கூட பேசுகிற ஆள், நம்ம கிட்டிருந்து நன்மையான காரியங்களை நாம் சொல்லாமல் படிக்கணும். இன்ன வரைக்கும் உங்கள் கிட்ட இருக்கிற நன்மையான காரியம் உங்கள் கூட இருக்கிற ஆள்கிட்ட போகலை அப்படின்னா நீங்கள் சரியில்லைன்னு அர்த்தம். இயேசு வீட்டுக்கு ஒருத்தன் வந்தான், சும்மா இயேசு கேட்டார், என்ன பார்த்தாடுற? இல்லை நான் தங்கணும். சரி வா, வந்து வாரு. ராத்திரி போய் ஒரே ஒரு நாள் தங்கினான். தங்கின அன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணாரா? இல்லை, காலையில் வந்தான், மேசியாவை கண்டோம் அப்படின்னு சொன்னான். நான் தான் மேசியான்னு வெளியே போய் சொல்கிறான்னு ஒரு பத்திரம் கொடுத்து அனுப்புனாரா? இல்லை, அவன் வந்து தங்கினவுடனே வெளியே போய் மேசியான்னு சொல்லிட்டான். உங்கள் கூட வந்து ஒரே ஒரு நாள் ஒருத்தர் இருந்துட்டு உங்களை விட்டு போகும்போது சொல்லுவாங்களா, அவங்க கர்த்தரோட பிள்ளை, அவங்க தேவ பிள்ளை, அவங்க ஜெபிக்கிறவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா? அது சும்மா எல்லாம் பில்டப் பண்ணும், காலையிலேருந்து ஜெபம் பண்ணுற மாதிரிலாம் நடிக்கும், அது சும்மா எல்லாம் ஒன்றும் கிடையாது வாழ்க்கையில் அப்படி சொல்லுவாங்களா? நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். விளங்குதா? இந்த எலியாசரோட வாழ்க்கை அப்படி ஒரு ஜப ஜீவியம் இருந்ததுனால அவனுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கும்படி கர்த்தர் எல்லா காரியங்களையும் அவனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறார். ஜபிக்கிற மனுஷன் பதறமாட்டான், ஜபிக்கிற மனுஷன் பொறுமையாயிருப்பான். ஜபிக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்கிற வரைக்கும் அந்த காரியம் என்ன நடக்கும் கவனமாக பார்த்துட்டு இருப்பான். அது வரைக்கும் நாம களத்தில் இறங்கக்கூடாது, கர்த்தரே எல்லாம் கொண்டு வந்து நன்மையாக மாற்றி கொடுப்பான். புரியுதா? இதுதான் ஜபிக்கிறனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றம். இதுதான் எலியாசருடைய வாழ்க்கையில் இருந்தது. அந்த ஜபம் அழகாக கொண்டு வந்து அவளுக்கு முன்னாடி கொண்டு வந்து அவனை நிப்பாட்டிருச்சு. இவன் அவன் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டே இருக்கான், இவன் அவளை அப்படி பார்த்துட்டே இருக்கான். என் ஜபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்துருக்காரு. என் சின்ன எஜமாட்டி ஆச்சு, வயசில் ரொம்ப சின்னவன். இந்த சம்பவம் நடக்கும்போது சரித்திரக்காரங்க சொல்கிறாங்க அவளுக்கு 13 வயசு இல்லை 14 வயசு தான் இருக்கும். அவன் அப்படி அவளை நான் நினைக்கிறேன், என்னுடைய கருத்தை அப்படி ஆசையாக பார்க்குறான்ப்பா. என்ன மாதிரியான கீழ்ப்படுதல் என்னுடைய சின்ன எஜமானுக்கு, சூட்டபிளான சின்ன எஜமாட்டி அப்படி பார்த்துட்டே இருக்கான். அவ்வளவு சுறுசுறுப்பாக தண்ணியை கொண்டு உள்ளே ஊற்றுனாங்க. ஊற்றி முடிச்சுட்டு அவன்கிட்ட வந்து நிற்கிறா. அதுக்கப்புறம் இவனுக்குள்ள மனசில் தாங்க முடியல, ஓப்பனாக சொல்லிட்டான், நான் இப்படி இப்படி பேசினேன், இந்த அப்படி வளையல் அது இது இதெல்லாம் போட்டான், இப்போ நான் சொல்கிறத மனசில் பதிக்கணும். இந்த கல்யாணம் ஆகி அங்கே போனாவ என்னைக்கு அவள் திரும்பி வந்தா அம்மா வீட்டுக்கு? ஹலோ, எல்லோரும் என்ன பாருங்களேன், பெண்கள் என்ன பாருங்களேன், ரெபேக்கா கல்யாணம் ஆகிறதுக்கு எங்கள் வீட்டுக்கு போனால்? கல்யாணம் அங்கே தான் நடந்துச்சு, தாய் வீட்டில் நடக்கலை, மாப்பிள்ளை வீட்டில் தான் கல்யாணம் நடந்துச்சு, நாகர்கோவில் பொண்ணு வீட்டில் தான் கல்யாணம் நடக்கும். அதை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்பலை. ஐயோ, மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் கல்யாணம், கல்யாணம் முடிச்சுட்டு எத்தனை நாள் கழிச்சு வந்தா? கஞ்சி சேரலன்னு வந்தாலா, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு வந்தாலா, கை வலிக்குன்னு வந்தாலா, வாய் வலிக்குன்னு வந்தாலா, பிள்ளையே இல்லை, எப்போ வந்தா சொல்லுங்கள், எப்போ வந்தாங்க, சத்தமாக சொல்லுங்கள், எப்போ வந்தா? 20 வருஷம் பிள்ளை இல்லை, தாய் வீட்டுக்கு போகவே இல்லை. பொம்பளை பெண்கள் மனசில் வச்சுக்கணும், சும்மா சும்மா தாய் வீட்டுக்கு போனால் வாழ்க்கையில் உருப்படவே முடியாது. நீ ஏன் தாய் வீட்டுக்கு போகிற தெரியுமா? உன் புருஷன் மேலே உனக்கு அக்கறை இல்லை, கல்யாணமான இளம் தம்பதி மனசில் வச்சுக்கோ. உன் புருஷன் குடும்பத்தை வாழ வைக்க உனக்கு இஷ்டம் இல்லை, அதனால தான் நீ தாய் வீட்டை பார்த்து ஓடுற. புருஷன் வீட்டை வாழ வைக்க அக்கறை உள்ளவ என்ன பண்ண மாட்டா தெரியுமா? தான் தாய் வீட்டை பார்த்து போகவே மாட்டா. அதுதான் ரெபேக்கா. செத்து 3 வருஷம் ஆச்சு, தாய் செத்து துக்கத்தில் இருந்தவன். வசனத்தில் என்ன போட்டு தெரியுமா? ரெபேக்காளால் அவன் என்ன பண்ணானா? அதுக்கப்புறம் தாயை நினைக்கவே இல்லையா. தான் புருஷன் தன்னுடைய தாயை நினைக்காமல் இருக்கிறது யார் கையில் இருக்கு சொல்லுங்க? என்ன சத்தமே காணோம், வலிக்குதோ, வலிக்கத்தான் செய்யும். வசன நல்ல வசனம் வந்தா, புரியுதா? சபையில் கல்யாணமாகி வந்த சில பெண்களுக்கு என் மனைவி தான் மாமியார். நெசம்மா என்னக்கா காம உங்கள் அம்மா விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவா. அப்படி கீழ்ப்படிஞ்ச நிறைய பேருங்க நல்லா இருக்காங்க, சொல்லாமல் கொள்ளாமல் ஓடுற ஆளுங்க உண்டு, எனக்கு தெரியும். விளங்குதா? யாருக்கு நஷ்டம்? உங்கள் குடும்பத்தை கட்ட வேண்டிய ஆள். அப்படித்தான் ஓடி அங்கே இருக்கணும்னு சொன்னால் ஏன் இங்கே வரணும், எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? அவங்க அம்மா அப்பா சொல்லி கொடுக்கணும். ஏண்டி கல்யாணம் பண்ண இங்கே வர்றேன்,
உன் புருஷன் வீட்டில் இருக்க வேண்டியது தானே, சும்மா சும்மா எதுக்கு ஓடியாரு அப்படின்னு முந்தைய கல்யாணம் பண்ணி வச்சுக்க மாட்டேன் அப்படி சொல்லியிருக்கணும். இந்த புத்தி தாய் தவப்பனுக்கு இல்லை, கல்யாண வயசில் பிள்ளையுடைய அப்பா அம்மாவுக்கு சொல்லித்தரேன். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சும்மா புழுக்கு புழுக்குன்னு ஓடியாந்தால் செவுட்டில் ரெண்டு கொடுத்து ஓடுன்னுங்க. நீங்கள் வான அப்படி கையை நீட்டுறனால தான் ஓடியாரா? எந்த குடும்பத்தில் ஏற்ற இறக்கம் இல்லை, எந்த குடும்பத்தில் கஷ்ட நஷ்டங்கள் இல்லை, எல்லா குடும்பத்துலையும் உண்டு, புரியுதா? அதுக்காக என்ன செஞ்சிடக்கூடாது? வா நீங்கள் கூட்டு பாய் விரித்து படுக்க வச்சிடக்கூடாது. இதை சொல்லும்போது எனக்கு எங்கள் மாமனார் ஞாபகம் வருது. நான் ஒரு நாள் எங்கள் மாமனார் வீட்டில் உட்காந்துருந்தேன். மாமனார் வீட்டில் மூணு நாளுக்கு மேலே இருக்க மாட்டேன் இது வரைக்கும் கல்யாணமாகி, புரியுதா? ஒரு நாள் உட்காந்துருக்கேன். உட்காந்துருக்கும் போது எங்கள் மூத்த மச்சி நெஞ்சி என் மனைவியோடைய ரெண்டாவது அக்கா கை நிறைய பைய ரெண்டு பைய எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் வந்து இறங்குச்சு. பையில் கொண்டு டம்முன்னு வச்சுச்சு. வச்சுட்டு அவன் மனுஷனே கிடையாது, அவன் அப்படி யார புருஷனை, அவன் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு கட்ட கட்டான்னு உள்ளே வந்துச்சு. எங்கள் மாமனார் விட்டார், அப்படி ஒரு பெருமூச்சு விட்டார். நான் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன் எங்கள் மாமனாரை. இவர் எங்கள் அந்த மச்சினிச்சு மடமடன்னு உள்ளே போச்சு. எங்கள் மாமியார்கிட்ட போய் என்னமோ சொல்லிச்சு, கூட இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் சொல்லிச்சு. மறுபடியும் வெளியே வந்துச்சு. இது வெளியே வந்து மறுபடியும் ஒரு மூச்சை ஒரு ரெண்டு பேரும் மூச்சை விட்டார். மூஞ்சி அவருக்கு இப்படி மாறுச்சு. ஒரு வார்த்தை கூட ஏமா வந்துட்ட என்ன மாப்பிள்ளை திட்டினாரா என்ன சொன்னார்னு ஒரு கேள்வி கேட்கவே இல்லைங்க. இவர் விட்ட ரெண்டு மூணு பெருமூச்சில் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்து இது ஃபோன் பண்ணுது புருஷனுக்கு, அத்தான் நீங்கள் உடனே வாங்க என்னை கூட்டு போங்க. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் கார் வந்து நின்றுச்சு. அவர் கார் வச்சுருந்தார், கார் வந்து நின்றுச்சு. இது மட மடன் படி தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன சார் சார் இனிமேல் அவன் வீட்டுக்கு போக மாட்டேன்னு வந்தீங்கன்னாரு, இந்த மூஞ்சிக்கு அதுவே பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு மட மடன் படி தூக்கி வச்சுட்டு அவர் போயிடுச்சு. எங்கள் மச்சினிச்சு போனதுக்கப்புறம் மாமனார்கிட்ட கேட்டேன், ஏங்க அங்கிள் அவங்க தான் குடும்பத்தில் புருஷங்கிட்ட கஷ்டம்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க, இப்படி மூஞ்சை தூக்கி பெருமூச்சு விட்டு துரத்திட்டிங்களே என்ன, உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க. அவர் சொல்கிறார், உங்களுக்கெல்லாம் தெரியாதுங்க, நம்ம மட்டும் நல்ல மூச்சு விட்டோம்னா இவ இங்கே உட்காந்துருவா. நான் நாலு பிள்ளைய வச்சுருக்கேன், நாலு பேர் இங்கே உட்காந்துருவாளுங்க. புள்ள வீட்டுக்கு வந்தால் புருஷனோட சமாதானமாக வந்தால் வரணும், இல்லைன்னா வரக்கூடாது. அவர்கிட்ட இருந்து நான் பாடம் கற்றுக்கிட்டேன், அதனால் எல்லாருக்கும் சொல்லி தருவேன். மாமனாருக்கு மாமியாருக்கெல்லாம் புள்ள வீட்டுக்கு வந்தால் என்ன செய்யக்கூடாது, உடனே நல்ல மூச்சு விட்டுறக்கூடாது, பெரு மூச்சு விடணும். நீங்கள் விட்ற மூச்சில் அவள் ஓடிடணும் புருஷன் வீட்டுக்கு, புரியுதா? சந்தோஷமாக வந்தால் நல்ல மூச்சு விடுங்க. அவள் சொல்லாமல் கூட அவன் தனியாக ஓடியாரானா பெருமூச்சு விட்டு தொத்திடுங்க, நல்லா இருப்பீங்க. இப்போ என்ன கவனிக்கிறீங்க? நான் சொல்ல வந்த நோக்கம், அப்படிப்பட்ட ஜெபிக்கிறவன் நல்ல அழகாக சூட்டபிளான ஒரு வாழ்க்கை துணையை கொண்டு போய் தன்னுடைய சின்ன எஜமானுக்கு கொடுத்தான். இல்லையா சார், ஒரு ஜெபிக்கிறவன். மூன்றாவது மறுபடியும் அங்கே வாங்க, ஆதியாகமம் 24 அதிகாரம் 26-27 வசனம். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என்னுடைய எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் என்ன கவனிக்கிறீங்களா? மூணாவது, ஒரு நன்றி உள்ள இருதயம் பெற்றவன் இளையசர். நல்லா கவனிக்கிறீங்களா? கீழ்ப்படிதல் உள்ள ஸ்தானாதிபதி கண்டிப்பா ஜெபிக்கிறவனா இருப்பான். இப்ப என்ன பார்க்கணும், ஜெபிக்கிற இருதயம் உள்ளவனுக்கு நன்றி நிறைந்த இதயம் இருக்குங்க. கர்த்தர் என்னவெல்லாம் தான் வாழ்க்கையில் செஞ்சாரோ அதெல்லாம் நன்றியோடு திரும்பி பார்ப்பான். நமக்கு அந்த பழக்கம் இருக்கா? நம்ம வாழ்க்கையில் ஏராளமான பேரோட உதவி சின்னதோ பெருசோ இடம்பெற்றிருக்கிறது. நமக்கு செய்த நன்மையை ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. நல்லா கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் பிள்ளைங்க என்ன பார்க்கணும், ஒருவேளை நான் அவசரமாக போகிறேன், என்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பரிசை எவனோ ஒருத்தன் ஆட்டையாக போட்டு விட்டான், நான் திரும்பி வீட்டுக்கு போனோம், வெறும் 15 பைசா தான் பஸ் டிக்கெட். அந்த நேரம் என்கிட்ட 15 பைசா இல்லை, நான் வீடு வந்து சேர முடியுமா? யாரோ ஒருவர் முன்ன பின்ன தெரியாதவர் எனக்குன்னு ஒரு டிக்கெட் எடுத்து கொடுக்குறாரு, அவரை மறக்கலாமா? அவன் காசு கொழுப்பில் எடுத்து கொடுத்தான். உடனே பேசுவோம், ஒருத்தன் உதவி செஞ்சிட்டான்னா அன்னைக்கு அவன் ஆஹா ஓஹோன்னு நாலு நாள் கழிச்சு தூக்கி போட்டு மிச்சப்படுவோம். இது ஆண்டவர் பிள்ளைகளுக்கு அழகில்லை. இந்த மனுஷங்கிட்டயே நீங்கள் நன்றி உள்ள இருதயம் காட்டலைன்னா கண்டிப்பாக கர்த்தட்ட நன்றி உள்ளவங்களாக வாழ மாட்டீங்க. நேசமாக சொல்கிறேங்க, புரியுதா? யாராவது ஒன்னாம் கிளாஸ் வாத்தியாரை பார்த்தா குட் மார்னிங் சார் வணக்கம் ஐயா அப்படி சொல்கிறீங்களா? அவன் ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் சொல்லும்போது என்ன, அவன் ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார், அவன் அஞ்சாம் கிளாஸ் வாத்தியார், நான் இப்போ யாத்திரமா காலேஜ். ஒரு நாள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாதுங்க. அந்த ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் உங்களுக்கு ஆனா போட்டு சொல்லி கொடுக்கலட்டா உங்களுக்கு அம்மானு படிக்க தெரியுமா? சொல்லுங்க, நான் சொன்னது தப்பா சரியா? இந்த ஒன்னாம் கிளாஸ் வாத்தியார் ஆனா போட்டு சொல்லி தரலன்னா எனக்கு அம்மானு படிக்க தெரியுமாங்க? அப்போ அவரை கனவீனப்படுத்தவா?
இந்த புத்தி தான் நமக்கு உதவி செய்யற எல்லாரையும் நம்ம என்ன பண்றோம், தூக்கி 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 போடுறோம். நல்ல கவனிங்க, அந்தந்த காலத்துல அந்தந்த உதவி நமக்கு இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. ஒரு உதாரணம் சொல்கிறேன், இதை நான் சொல்லும்போது ஞாபகம் வந்ததுனால. பில் கேட்ஸ் அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கார், யார் தெரியுமா? உலகப்பெரிய பணக்காரர்களுள் ஒருவனாய் அடையாளம் காட்டப்பட்டவன், புரியுதா? சாஃப்ட்வேர் இன்ஜினியரினுடைய மிகப்பெரிய பொறுப்பாளி. அவர்கிட்ட ஒரு நாள் பேட்டி கேட்டாங்க, உங்களை விட பெரிய பணக்காரன்னு யாரை நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சொன்னார், என்னை விட ஒரு பெரிய பணக்காரன் என்னுடைய அமெரிக்க தேசத்தில் இருக்கான். அப்படியெல்லாம் வாயை பிறந்தாங்க, என்னடா உலக நம்பர் ஒன் பணக்காரன் இவர் பேர் வாங்கியிருக்காரு, இவன் தன்னோட பெரிய பணக்காரன் இருக்காருன்னு யாருன்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், நான் ஒரு நாள் பல வருஷங்களுக்கு முன்னாடி ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தேன், என் கையில் காசு கிடையாது, பேப்பர் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, அதனால் நியூஸ் பேப்பர் வாங்கணும்னு ட்ரை பண்ணேன், கையில் பணம் இல்லை. அப்போது பேப்பர் போடுற ஒரு பையன் வந்தான், நான் என்னோடய நிலையை சொன்ன உடனே ஒரு பேப்பரை இலவசமாக என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான். சில மாதங்கள் கழித்து இதே மாதிரி ஒரு நிலை மறுபடியும் எனக்கு வந்துச்சு, காலையில் பேப்பர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அன்றைக்கி என் கையில் காசு இல்லை, அதே தம்பி மறுபடியும் என் முன்னாடி வந்தான், நான் என் நிலையை சொன்னேன், ஒரு நியூஸ் பேப்பரை சும்மா கொடுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நான் எப்படியோ ஆண்ட ஒரு புண்ணியத்தில் வளர்ந்து கொஞ்சம் மேலே வந்தேன், அந்த நியூஸ் பேப்பர் போடுற பையனை தேடி கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் சொன்னேன், தம்பி அன்றைக்கி எனக்கு நியூஸ் பேப்பர் நீ சும்மா கொடுத்த, அதுக்கு நான் எவ்வளோ காசு கொடுக்கட்டும் அப்படின்னு நான் கேட்டேன். அவன் சொன்னான், ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒன்றும் இல்லாத அன்னைக்கு உங்களுக்கு நான் கொடுத்தேன், இப்போ நீங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு எதுக்கு கொடுக்க வரீங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். அதனால் அந்த பையனுக்கு நான் கடங்காரேன், அதனால் என்னை விட அவன் பணக்காரேன் அப்படின்னு சொன்னார் பில் கேட்ஸ். யார் தனக்கு இல்லாத காலத்தில் ரெண்டு முறை நியூஸ் பேப்பர் கொடுத்தவன் பணக்காரன்னா என்றைக்காவது நம்ம இப்படி ஒத்துருக்கோமா? எல்லாம் பிச்சைக்கார பையன் தான், நான் மட்டும்தான் பணக்காரன், எடுக்கும் பேசும் பேசும்போதே தான் எல்லாம் பிச்சைக்காரன், நான் மட்டும்தான் பணக்காரன், என்கிட்ட மட்டும் தான் காசு இருக்கீங்க, அது பேசும்போது உடனே முகத்தை மாற்றி அது ஒன்றுத்துக்கு வந்த நேற்று வந்த என்ன மாதிரி பேசுகிறோம். அந்த நேற்று வந்த ஆள் இல்லாமல் இன்றைக்கி நம்ம இங்கே ஸ்டாண்ட் பண்ணம்மா, மறந்துடக்கூடாதுங்க. அதனால தான் பவுல் எழுதும்போது கொலோசியர் 3:15 எழுதுகிறார், நன்றி எறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு எழுதுகிறார். புரியுதா? இந்த நன்றி நிறைந்த இதயம் ஆண்டவர் பிள்ளைக்கு கண்டிப்பாக வேணும். இவருக்கு எல்லாம் கைகூடி வரவும் ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, என் எஜமானுக்கு தேவனே, எனக்கு எல்லாம் காரியத்தையும் கைகூடி வர பண்ணினேரே, உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை தேவ பிள்ளைகள் அடிக்கடி தேவ சமூகத்தில் சொல்லணும். புரியுதா? உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விவரம் தெரிந்த காலம் முதல் யாரெல்லாம் உங்களுக்கு நன்மை செஞ்சாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஒரு வினாடி திரும்பி பாருங்கள். ஒருவேளை அதே ஆள் பிற்காலங்களில் உங்களுக்கு தீமை செய்தவர்களாக இருக்கலாம், ஆனால் ஒரு காலத்தில் அவங்க யார் உங்களுக்கு நன்மை செஞ்சவங்க, அதனால் அவங்கள வெறுத்துறாதீங்க, அவங்கள நிராகரிச்சிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்கிறேன், நான் மானம் கட்டவேன், என்னை யார் தூசிச்சுட்டு போனாலும் மறுபடியும் நான் அவங்கள நேசிக்கிறேன்னு சொல்கிறேன் இல்லையா? காரணம் என்ன தெரியுமா? நான் என்னை தூசித்த ஆள் ஒரு காலத்தில் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுருப்பாங்க. நான் அவங்கள என்னை தூசித்ததை விட அவங்க எனக்கு செஞ்ச உதவியை நான் திரும்பி பார்க்குறேன், அவங்க என்னை வேதனைப்படுத்தினதை விட அவங்க எனக்கு செஞ்ச நன்மையை நான் நோக்கி பார்க்குறேன், அதனால் அவங்கள நான் என்ன பண்ணுறதில்ல, வெறுக்கிறதில்ல, நான் நிராகரிக்கிறதில்ல. விளங்குதா? என்ன இந்த ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடாது என்று பேசின ஒரு நபர் ஒரு நாள் அப்படி காரில் போயிட்டே இருக்கார், நானும் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் காரில், அவர் ஊரை விட்டு வெளியே வர்றார், நான் ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறேன் காரில், நான் உடனே டக்குன்னு காரில் ஹேண்ட் பிரேக் போட்டு காரை நிப்பாட்டிட்டு இறங்கி ஓடி போய் அவருக்கு கை கொடுத்து ப்ரைஸ் த லார்ட் அப்படின்னு சொன்னேன். அவர் எதிர்பார்க்கல இப்படி நான் செய்வேன்னு, என்ன எனக்கு விரோதமாக அவ்வளவு பேசி செய்தவர், நான் ஓடி போய் கை கொடுத்து காரை விட்டு இறங்கி போய் கை கொடுத்து ப்ரைஸ் த லார்ட்னு சொன்னேன். ப்ரைஸ் த லார்ட்னு சொல்லிட்டு அப்படி திரும்பி பார்த்து, இது உன் காரா அப்படின்னு அப்படி எட்டி பார்த்தாரு. எட்டி பார்த்தா அந்த ஆமையில் நான் எழுதி வச்சுருந்தேன் பின்னாடி, தேவன் வெறுக்காத மனுஷனை நான் வெறுப்பது எப்படி அப்படின்னு எழுதி வச்சுருந்தேன். பிள்ளையாமுடைய வார்த்தையை ஈஸி டிரான்ஸ்லேஷனில் எழுதி வச்சுருந்தேன். அந்த காரை அப்படி பார்த்துட்டு மறுபடியும் என்னை அமுக்கி கையை பிடிச்சிட்டு, அதனால தான் என்ன நேசிக்கிறியோ அப்படின்னார். ஆமான்னு தோலை தட்டி கொடுத்தாரு, நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களை வெறுத்த ஒரு ஆள் உங்களுக்கு முன்னாடி போகும்போது அவங்கள போய் பார்த்து நீங்கள் பேசியிருக்கீங்களா? நீங்கள் நல்ல நிலையில் வந்துட்டீங்க, நீங்கள் கஷ்டப்பட்ட நிலையில் அவர் உங்களை வெறுத்துருக்காங்க, இன்றைக்கி நீங்கள் நல்ல நிலையில் வந்துட்டீங்க, அவங்கள பார்த்து பேசியிருக்கீங்களா? பேச மாட்டோம்ல, சொல்லுங்கள். இது நல்ல பழக்கம் இல்லைங்க. சின்ன உதவி ஒருவர் செய்தாலும்
அந்த உதவி உள்ள ஆளை ஒரு நாளும் வாழ்க்கையில மறந்துட கூடாது. கர்த்தர் பிள்ளைக்கு எது வரக்கூடாது, நன்றி கட்ட இருதயம் வரக்கூடாது. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து நடந்து வந்து கொண்டிருக்கிறார். 10 பேர் சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்ட குஷ்டரோகிகள். குஷ்டரோகினாலே சமுதாயத்தால் நிராகரிக்கப்பட்டவன் ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது, ஊருக்கு வெளியே இருக்கணும். அந்த வழியாக எவனாவது வந்தால் காதில் கையை வச்சு தீட்டு தீட்டுன்னு கத்தணும். அப்படிப்பட்ட 10 குஷ்டரோகிக்கு இயேசு தெய்வீக சுகத்தை கொடுக்குறார். 10 பேரையும் பார்த்து சொல்கிறார், போய் உன் ஆசாரியன்ற காமி. ஏன்னா அன்னைக்கு குஷ்டரோகம் இல்லைன்னு டிக்ளேர் பண்ண வேண்டியவனே யாருனா ஊழியக்காரன் தான். இவன் குஷ்டரோகி 10 பேரும் போகிறான். போகிற வழியில் சொல்கிறான், ஏலேமா மச்சான் உன் மூக்கு நல்லா இருக்கு. ஏ ஆமாடா உன் தலையந்தாண்டா நல்லா இருக்கு. ஏ உன் கையும் நல்லா இருக்கு. இப்படி ஒரு ஒருத்தரும் பார்க்குறான். ஏ ஆமாடா நம்மளாம் நல்லா ஆயிட்டோம். 10 பேரும் சுகமாயிட்டான். ஒருத்தன் சொல்கிறான், முதல்ல போய் என் பொண்டாட்டிகிட்ட காட்டுவேன். ஏன்னா அவன் என்ன குஷ்டரோகின்னு வீட்டுக்கு வெளியே தூத்திட்டா. இப்போ கை நல்லாயிடுச்சின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளே இடம் பிடிப்பேன். ஒருத்தன் சொல்கிறான், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு போய் சொல்ல போகிறேன், உனக்கெல்லாம் பொண்ணு பார்க்க முடியாது, போடா குஷ்டரோகின்னு தூத்திட்டாங்க, முதல்ல நான் நல்லாயிட்டேன்னு சொல்லி எங்கள் மாமன் பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ல போகிறேன். இப்படியே பேசி 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 9 பேரும் ஓடிட்டான். ஆனால் ஒருத்தர் மட்டும் யோசிக்கிறான், சே நான் குஷ்டரோகியாக இருந்தவன், இப்படி நல்லா இருக்குன்னு சொன்னது யார்? அந்த வழியில் நின்று கொண்டிருந்த தேவன் அல்லவா? ஓடி வந்து லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 17:17-18 லூக்கா 17:17-18 16 வாசிக்கிறேன். அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். சமாரியனாயிருந்தான். சமாரியன்னா யூதர்களால் நிராகரிக்கப்பட்டவன். அப்போ 10 பேரில் 9 பேர் யூதர்கள், ஒருத்த மட்டும் புறஜாதி. தெரியுமா, சபைக்குள்ள உட்காரும் போது போன் வருதுன்னு ஓடுறது அது இதுன்னு போகக்கூடாது. ஏன் உங்களையும் என்னையும் உண்டாக்கி உயர்த்தி வச்சிருக்கிற தேவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம். அம்மாவா இல்லையா? யாருக்கு முன்னாடி வந்து நிற்கிறீங்க? ஜேம்ஸ்க்கு முன்னாடி நிற்கிறீங்களா? சொல்லுங்க, யார் முன்னாடி உட்காந்துருக்கீங்க? கர்த்தருக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. உங்கள் ஒரு கலெக்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க. ஒரு ஃபோன் வருது, இடையில ஃபோனை வச்சு காதல் வச்சுட்டு இப்படி வெளியே போவீங்களா? சொல்லுங்க. உங்கள் முதலாளி முன்னாடி உட்காந்துருக்கீங்க, எம்டி முன்னாடி, ஃபோன் ரிங் ஆகுது, உடனே ஃபோனை தூக்கிட்டு வெளியே போவீங்களா? உங்கள் முதலாளி முன்னாடி ஃபோன் எடுத்து அப்படியே டொக் டொக்கு நோண்டுவீங்களா? சொல்லுங்க. அவசரமாக பாத்ரூம் வந்தாலும் அட்டைக்கிட்ட உட்காந்துருப்போம், ஆண்டவரே இவர் சீக்கிரம் போயிடணும், இந்நேரம் என்னை காப்பாற்றுங்க, மேனேஜர் சீக்கிரம் போயிடணும், சொன்னோமா இல்லையா? ஆனால் சர்ச்சின்னும் போது சர்ச்சு தானே, ஏன் நம்மளை விட சின்னவராக ஆண்டவரை பார்த்துட்டோம், புரியுதா? நம்மளை விட கர்த்தரை பெரியவராக பார்த்துட்டோன்னா கண்டிப்பாக அவருக்கு முன்னாடி தாழ நிற்போம், பணிஞ்சு நிற்போம், எல்லார விட ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறோன்னு நினைப்போம். விளங்குதா? ஒரு முறை கர்த்தருக்கு பயந்த ஒரு தெய்வ மனிதன், அவருக்கு அந்த நாட்டினுடைய ராஜா கிட்டன்னு ஒரு ஃபோன் வருது. அவர் முழங்கால நின்று ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கார். அப்போது பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் வந்து சொன்னால், ஐயா உங்களுக்கு அழைப்பு ராஜா கிட்டேருந்து வந்திருக்கு, நான் பெரிய ராஜாட்ட பேசுகிறேன்னு சொல்லி போனார். ஜெபம் முடித்தார், முடிச்சுட்டு வெளியே வந்தார். நான் 3 முறை கூப்பிட்டு நீ வரலன்னார். நான் உலகத்தினுடைய ராஜா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், அதனால் தேசத்தின் ராஜா கிட்ட பேச முடியாதுன்னாரு. அவனுக்கு பயங்கர கோபம், நான் தான் தேசத்தினுடைய பேரரசன், என்னை விட பெரிய ராஜா யாரா? அவர் சொன்னார், உங்களையும் என்னையும் உண்டாக்கி உலகத்தை படைத்திருக்கிற மேலே இருக்கிற ஒரு ராஜா கிட்ட தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஜெபம் பண்ணும்போது ஃபோன் வந்தால் ஃபோன் எடுக்காமல் இருந்திருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே, அல்லேலூயா, டிங்கனு சத்தம், ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உடனே இவர் மெசேஜ், ஐ எம் பிஸி. எதுக்கு இவர் ஜெபம் பண்ணுறாங்களாம்? அந்த என்ன ஒழுங்கீனமான வேலை, புரியுதா? கர்த்தரோட பிள்ளைகளுக்கு இப்படி ஒழுங்கீனமான வேலை வந்தால் ஒரு நாளும் கர்த்தரோட உயர் வாங்க முடியாதுங்க. இது எல்லாம் நன்றி இல்லாத தனம், புரியுதா? நன்றி உள்ள இருதியன் என்ன தெரியுமா? தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீதை உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சார் ஆண்டவர். அவன் என்ன தெரியுமா சொல்கிறான், நான் எம்மாத்திரம். டே தாவீது, ராஜா பொண்ணை கொடுக்க போகிறாராம் உனக்கு, நம்மளாக இருந்தால் என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஏன் குளம் என்ன கோத்தரம் என்ன கெத்த என்ன உரே கல் தான், கோலியாத்தை காலி பண்ணிட்டேன், அதனால தான் ஜவுல் பொண்ணை கொடுக்கான் அப்படி நம்ம ஒரு பில்டப் பண்ணியிருப்போம். ஆனால் இவன் சொல்கிறான், நான் எம்மாத்திரம். தாவீதுக்கு மருமகனாக சொன்னார, சொல் சவுலுக்கு மருமகனாக சொன்னார, சொல்லலையா?
கொஞ்ச நாள் கழிச்சு ராஜாவை ஆட்சியில் உட்காந்துட்டார். அப்போ மறுபடியும் சொல்கிறாரு, நான் எம்மாத்திரம், வயோதிப காலம், சமஸ்த இஸ்ரவேலும் இவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது, எல்லா பகையாளியும் போயிட்டாங்க. டன்னு கணக்கில் கர்த்தருக்கு அள்ளி கொடுக்குறாருங்க, நல்ல கவனிக்கிறீங்களா, டன்னு கணக்கில். ஒரு டன்னுன்னு எவ்வளோ தெரியுமா, 1000 கிலோ. கிலோ கணக்கில் தங்கமும் வெள்ளியும் கர்த்தருக்கு கொடுத்துட்டு, ஆண்டவரே இதை கொடுக்க நான் எம்மாத்திரம், என் ஜனம் எம்மாத்திரம், என்ன இது தாங்க நன்றி உள்ள இருதயம். புரியுதா? நம்ம ஒரு ஃபேனை கொடுத்துட்டோம்னா, நான் 430 ரூபாய்க்கு ஒரு ஃபேனை கொடுத்துட்டு அதில் அவர் பேர், 101 ரூபாய்க்கு ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்து அந்த பட்டியல் இவர் பேர், பக்கத்தில் ஜாதி பேரம். நிறைய சர்ச்சுக்கு போங்க, வரிசையாக டியூப் லைட்டில் பூரா பேர் எழுதியிருக்கோம், கேட்டில் உபயம் அவன் பேர். என்ன பரவது போவாது, நல்ல வேலை நம்ம சபையில் யாரும் அப்படி இல்லை, அப்படி கொடுக்குற ஆள் பொருள் வேணான்ட்டேன். நன்றி உள்ள இருதயம்னா என்ன தெரியுமா, தான் பேரை காட்டிக்காது, வலது கை கொடுக்குறது இடது கைக்கு தெரியாது, விளங்குதா? அதனால் ஆண்டவருக்கு செய்த எல்லாத்துக்கும் நன்றி உள்ள இருதயம் வேணும். உங்கள் ஜபத்தை கர்த்தர் கேட்கிறார், உங்களை உயர்த்துகிறார், உங்களை மேன்மைப்படுத்துகிறார். அந்த நன்றி கடனுக்கு தான் கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து உட்கார்றோம். உட்காரும்போது போன நினச்சி கீழே வைங்க. சில பெற்றோர் இங்கே எனக்கு தெரியும், பிள்ளைகள் குறும்பு பண்ணு அங்கேருந்து திட்டு திட்டு திட்டுன்னு வந்து மண்டை மேலே பலாரணும்னு போட்டு கம்முன்னு இவங்க பாட்டுக்கு ஆராதிச்சுட்டு இருப்பாங்க. அவன் திரும்பி பார்ப்பான், இதுக்கிட்ட அடுத்த அடி வாங்குறதுக்கு கம்முன்னு வாயை மூடிட்டு இருக்கலான்னு கம்முனு உட்காந்துருப்பேன். அப்படிப்பட்ட பெற்றோருக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். அதனால் எல்லா பெற்றோரும் மனசில் பதிக்கணும். புரியுதா? உங்களுக்கு அடக்க முடியலையா, முன்னாடி ஆண்ட கொண்டு வாங்க, நான் பார்க்குறேன். முன்னாடி கொண்டு உட்கார வைங்க. சில ஆள் அங்கேருந்து போன வாரம் ஒரு பொண்ணு மடமடன்னு வந்து என் பக்கத்தில் உட்காந்தா, நான் வந்தவொடனே என்னடா இப்போ புதுசாக என் பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கான்னு உட்காருன்ட்டேன். முடிச்சுட்டு அவங்க அம்மாட்ட கேட்ட, எதுக்கு உங்களை என்கிட்ட அனுப்புனேன், அண்ணே என்ன பிரசங்கம் கவனிக்கவே அப்படி மாட்டேங்கிறா, தொல்லை பேசிக்கிட்டே இருந்தா, நான் சொன்னேன் பெரியப்பா பக்கத்தில் போய் உட்காரு போனேன், வந்துட்டாங்க. என்கிட்ட வந்து முன்னாடி உட்காந்து கம்முன்னு உட்காந்து வந்தோடனே சாப்பிட்டியான சாப்பிட்டேன்னா உட்காருன்னு கம்முன்னு உட்காந்து அது வாடகை வந்து கை தட்டினா கை தட்டுது, கை தூக்குனா கை தூக்குது, கம்முன்னு உட்காந்துருக்கு. உங்கள்கிட்ட முடியலன்னா ஏன் அனுப்புங்க, நான் பார்த்துக்குறேன். இங்கே முன்னாடி இங்கே ஒரு ஜெயில் இருக்குது, அங்கே உட்காரு பார்த்தீங்களா, அதில் ஜெயில் ஜெயிலர் அங்கே வந்துட்டாங்க, இடம் மாறி ஜெயிலர் இல்லைன்னாலும் கைதிகள் கரெக்டாக கொண்டுருப்பேன், வருஷா ஓடாமசியாக உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அது அந்த ஏரியா முடியலன்னா அங்கே அனுப்புங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். புரியுதா? அதனால் பிள்ளைகளை நன்றி உள்ள இருதயத்தோடு வளர்க்குறதுக்கு நீங்கள் பிரயாசப்படணும். நீங்கள் நன்றி உள்ள இருதயத்தோடு கர்த்தர் ஆராதிக்க வரணும். உள்ளே வரும்போது உங்களுக்கு ஃபோன் அவசியம் கிடையாது, ஃபோன் அணைங்க, பைக்குள்ளே போடுங்க. அப்படி உங்களுக்கு அவசரமாக கூப்பிட்ற ஆள் என்ன பண்ணும், சொல்லுங்கள், முடிச்சுட்டு கூப்பிடும். ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும்போது சோத்திரம் 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 சோத்திரம்னு ஃபோனை வச்சுக்கிட்டு வெளியே பார்க்கக்கூடாது. அப்படி என்ன அவ்வளோ பெரிய அவசரம், ஆண்டவரோட எனக்கும் ஃபோன் வரதான் செய்யுது. புரியுதா? நான் எல்லாத்தையும் சொல்லி வச்சுருக்கேன், நான் ஃபோன் எடுக்கலன்னா பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், கூட்டத்தில் இருக்கேன், ஆராதனை இருக்கேன் அர்த்தம், அப்புறம் கூப்பிடுவேன் அப்படி சொல்லியிருக்கேன். முடிச்சோன்னே மிஸ் கால் எல்லாத்தையும் பார்த்து அவ்வளோ மிஸ் காலையும் அட்டன் பண்ணுவேன், பிரதர் சாரி நான் பிரசங்க தினேன், ஐயோ சாரி நான் தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படி சொல்லியிருக்காங்க என்கிட்ட. புரியுதா? அதனால் ஜபம் பண்ண வந்தால், கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வந்தால், கர்த்தரை விட சொல்லி முடிங்க, யாரும் பெரியவங்க இல்லை. அப்படிப்பட்ட இருதயம் தான் நன்றி உள்ள இருதயம். கடைசியாக சொல்கிறேன், மறுபடியும் ஆதியாகமத்துக்கு வாங்க, 24:35 கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாயிருக்கிறார், கர்த்தர் அவருக்கு ஆடுகளையும் மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். எஜமான மாத்திரம் உயர்த்துகிறவன் இந்த எலியாசர், தன்னை உயர்த்த மாட்டான். உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்புன்னு என்ன சொல்வீங்க, ஏமிஸ் பாஸ் என்ன அனுப்புனாரு, அங்கே 10 பேர் இருக்கான், எல்லாரோட நான் தான் கரெக்டாக செய்வேன். இன்ட்ரோடக்ஷன் எப்படி, 10 பேர் இருக்கான், நான் தான் கரெக்டாக செய்வேன், அதனால தான் பாஸ்டர் என்ன அனுப்பினார், நான் தான் கரெக்டாக வரவு செலவு கணக்கு கொடுப்பேன், அதனால தான் என்கிட்ட பாஸ்டர் கணக்கு கொடுத்துருக்காரு. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சும்மா வெட்டி, என்ன தான் நம்புவார் பாஸ்டர், எடுக்கும்போது என்ன தான் அவர் உயர்த்துற மாதிரி இவர் தன்னை தான் உயர்த்திக்கிட்டு இருக்காரு. எங்கே போனாலும் நம்ம என்ன செய்வோம், என்ன மாதிரி உண்டா, நான் தான் அப்படி, நான் தான் இப்படி. ஆனால் ஜபிக்கிறவன், தேவனை துதிக்கிறவன், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் எப்போதும் தன்னை இல்லை, தன்னை அனுப்பினவரை உயர்த்துவான். அல்லேலூயா. புரியுது என்ன சொல்கிறது, தன்னை இல்லை தன்னை அனுப்பினவரை உயர்த்துவான். அதனால தான் சொன்னால், ஒரு இடத்துல கூட நான் யார் தெரியுமா, அந்த கம்பெனி பேரை சொல்லி நான் சீஃப் ஜாயின்ட் செக்ரட்டரி அப்படி சொல்லவே இல்லைங்க. நம்ம ஆள் கல்யாணத்தில் போடுறான் பேரை போட்டுட்டு, பாலிஸ் மில், வெங்கட்ராமன் மில், ராம்கோ மில், இவர் என்னமோ ராம்கோவோட எம்டி மாதிரி. நான் இவர் ராம்கோ இவ என்னடான்னு கேட்டால், இவர் அங்கே இங்கே இருக்கிற கோணை தூக்கி அங்கே போடுறவர், அங்கே இருக்கிற கண்டை தூக்கி இங்கே போடுறவர், ஆனால் பேர் என்ன, பாலிஸ் மில் பேர். என்ன விளையாட்டுது, இவர் கௌரவமாக காட்டுறாரு, இவர் பாலிஸ் மில்லில் எம்டி, பாலிஸ் மில்லில் மேனேஜர். என்னங்க, நாமவா இல்லையாங்க, நான் சொல்கிறது பொய்யா உண்மையா, அப்படி தானே போட்டிருக்கீங்க.
இவர் என்ன பாலிஷ் மில்ல மேனேஜர் அங்க வேலை செய்யறது என்ன வேலை செடிக்கு தண்ணி ஊத்துற வேலை இவர் பின்னாடி கீழ போட்டுருக்கார் பாலிஷ் பில் ஒருவேளை ராம்கோ வானர் போடுறான் அவர் பேரை போட்டு கீழே சேர்மேன் ராம்கோன் போட்டால் நியாயங்க நீங்கள் எப்படி போடலாம் அதுக்கு போட்டுங்க சக்கினா ரிவைவல் மிஷனுக்கெல்லாம் போட வேண்டியதானே சர்ச்சைக்கு வரீங்கல்ல போடணுமா இல்லையா அதை போட மாட்டேங்கிறீங்க பாலிஷ் மில்லு ராம்கோன் மட்டும் போடுறீங்க என்னங்க இது அப்போது நம்ம என்ன ஆளுனா நம்ம ஒரு பெரிய ஆளை காட்டுறோம் நாங்கள் ராம்கோவில் அப்படியே பெரிய டேரக்டர் நான் அங்கே போனதான் தெரியும் ஒரு நம்ம சபையில் ஒரு விசுவாசி அம்மாவுக்கு பொண்ணு பேசுறாங்க அந்த பொண்ணு அப்போ தான் 12th class முடிச்சா நான் என்கிட்ட வந்தாங்க நான் சொன்னேன் 12th class இப்போ தான் முடிச்சிருக்கா நல்லா படிக்கிறவே ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கா அதனால் தயவு செய்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்கன்னு நிறைய பேர் என் பேச்சை கேட்டவங்க நல்லா இருக்காங்க கேட்காதவங்க பிறகு பின்னாடி பாடுபடுறாங்க ஐயோ அன்னைக்கே பாஸ்டர் சொன்னாரேன்னு சொல்லுவாங்க அவங்க ஒன்று சொன்னாங்கன்னு திரும்ப பாஸ்டர் ஒரு ஃபாரின் மாப்பிள்ள கிடச்சிருக்கேன் நான் இங்கே நான் சொன்னேன் கல்யாணம் இந்த பொண்ணு இப்போ படிக்கிற வயசு ஃபாரின் மாப்பிள்ள எப்பவும் கிடைக்கும் ஃபாரின்ன்றவெல்லாம் சும்மா மன்னிச்சு கொடுங்க வேலை நாட்டுக்கு வெளியே போய் வேலைக்கு போய் வர்ற ஆட்கள் ஃபாரின்ன்றதெல்லாம் சும்மா ஃபாரின் போகிற நிறைய ஆள் அங்கே போய் பாத்திரம் கழுவிக்கிறான்னு இவங்க கேட்கவே இல்லை கல்யாணம்ன்ட்டாங்க நான் போகலை கல்யாணமெல்லாம் முடிஞ்சு அப்புறம் வந்தார் வந்தோடனே நான் சரி நம்ம சபையில் விசுவாசியாக இருக்காங்களே அந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கம்மியான விசுவாசி ஒரு 10-25 விசுவாசி இருக்கிற நேரம் நான் சரி இந்த சிஸ்டர்கிட்ட சொன்னேன் சிஸ்டர் உங்கள் மகளையும் மருமகனையும் வீட்டுக்கு அனுப்புங்க இன்றைக்கி ஒரு விருந்து போட்டு அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னேன் உடனே அவங்க சொன்னாங்க எங்கள் மருமகன் வந்து ஆப்பிள் ஆரஞ்சு தான் சாப்பிடுவாருன்னாங்க நான் சொன்னேன் அப்பனை வீட்டுக்கு வர வேண்டான்ட்டு நான் விருந்து போட்டால் சோறு போட்டு கறி வைப்பேன் சோறு போட்டு ரசம் வைப்பேன் இவர் ஆப்பிள் ஆரஞ்சு தின்னு அப்படி நான் தரமாட்டேன்ட்டேன் நான் வீட்டுக்கு போன சொன்னார் அவர் வந்து வீட்டில் இருந்தோம் ஆப்பிள் ஆரஞ்சு தான் தின்னு வரேன் நான் சொன்னேன் இந்த மூஞ்சி ஒரு மாதம் கழித்து உங்களுக்கு காட்டோன்னே இப்போ என்ன செய்ய தெரியுமா பட்டுக்கோட்டையில் மூட்டை தூக்கிக்கிட்டு இருக்கேன் அந்த மூஞ்சி ஃபாரின் மூஞ்சி ஆப்பிள் ஆரஞ்சு தின்ன மூஞ்சி இப்போ வீட்டில் பழைய சோறு போட்டு கொண்டு போய் டம்மனு முன்னாடி வைப்பாங்க இந்தா தின்னு யாரு ஆப்பிள் ஆரஞ்சு தின்னவர் இப்போ சொல்கிறாங்க அன்னைக்கே ஜெயமில் பாஸ்டர் சொன்னார் இவனை நம்பாத ஃபாரின் மாப்பிள்ளைன்னு சொன்னார் நம்ம கேட்காம படிக்கிற பிள்ளைய பாழாக்கி விட்டப்பேன்னு இன்னைக்கு வருத்தப்பட்டு இருக்காங்க விளங்குதா அதனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா எவன் தன்னை இல்லை தன்னை அனுப்பினவரை மேன்மைப்படுத்துகிறானோ உயர்த்துகிறானோ அவன்தான் ஜபிக்கிறவன் அவன்தான் நல்லவன் அவன்தான் தேவ பிள்ளை புரியுதா இதுதான் இளையாசர் கிட்ட இருந்துச்சிங்க புரியுதா வந்த ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிக்கிறேன் வந்த தேவ மனுஷன் சாதித்து கொண்டிருக்கிற சாதனை மனுஷன் என்ன சொல்கிறார் தெரியுமா யோவான் 3:28-29 வசனம் யோவான் 3:28-29 வசனம் நான் கிறிஸ்து அல்ல அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சி மனவாட்டியை உடையவனே மனவாளன் அவருடைய தோழரோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறார்கள் இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாயிற்று அப்படின்னு என்ன தெரியுமா நான் மனவாளன் இல்லை நம்பர் 1 ரெண்டாவது நான் மனவாட்டியும் இல்லை நான் யாரு மணவாளனுக்கு தோழன் மணவாட்டி பெருசா தோழன் பெருசா சொல்லுங்க கல்யாணமாக நடக்குதுங்க மேடையில் மாப்பிள்ளை உட்காந்துருக்காரு மாப்பிள்ளை பக்கத்தில் இருக்க பொண்ணு பெருசா மாப்பிள்ளையும் பொண்ணையும் வாழ்த்த வர்ற தோழன் பெருசாங்க தோழம் எல்லாம் வந்து அப்படி நின்று நிற்பான் ஒரு செல்ஃபி எடுப்பான் அப்புறம் புஷ்ஷுன்னு என்னத்தையாவது ஒன்று அடிச்சு விட்டு அவன் இறங்கி போயிடுவான் உச்சல் அடிச்சுட்டு மாப்பிள்ள கார் வருது ஜஸ்ட் மேரிட்னு போட்டிருக்கு காருக்கு முன்னாடி நல்ல அழகாக ஜோடிக்கப்பட்டிருக்கு ஒரு பெரிய கார் வந்து நிற்குது மாப்பிள்ளை டே மச்சான் நீ இப்போ சென்டர்லாம் அடித்த நீ என் காரில் எரிக்கோ நீ வந்து கேக்கு வெட்டின நீ வந்து எரிக்கோ நீ செல்ஃபி எடுத்த நீ வந்து எரிக்கோ அப்படியே கூப்பிடுவான் எல்லாருக்கும் பாய் அப்படின்ட்டு பொண்ணை மட்டும் கிளம்புறது அப்படியே போயிடுவான் புரிய தானே சொல்கிறது ஆமாம் தானே அப்போ யார் தான் பெரிய ஆள் மாப்பிள்ள மனவாட்டி தானே பெரிய ஆள் இவர் என்ன சொல்கிறாரு சபையெல்லாம் மனவாட்டியான் நம்மளாம் மனவாட்டி இப்போ தான் நம்ம பாடிட்டோம் மணமகன் வரவே இருக்கும் கண்ணியை போல் காத்துக்கிட்டு இருக்கோம் மணவாளனே வந்து எங்களை கூட்டிகிட்டு போயிருன்னு அப்போ நம்மளாம் யார் மனவாட்டி அவர் சொல்கிறாரு நான் மனவாட்டி கூட இல்லைப்பா நான் யார் தான் தோழன் தான் பாய் சொல்கிற ஆள் தான் என்ன ஒரு தாழ்மை அவர் பெருகணும் நான் சிறுகணும் இதாங்க யோவான் ஸ்தானகன் இதான் ஜபிக்கிறவன் புரியுதா இதான் நன்றி நிறைந்த இதயம் உள்ளவன் இதான் கீழ்ப்படுகிறவன் இப்படிப்பட்ட சுபாவம் உள்ளவன் எப்போதும் தன்னை அனுப்பினவரை உயர்த்துவான் தன்னை அல்ல நீங்களே மனசில் முடிவெடுங்க உங்களை ஒரு இடத்துக்கு அனுப்பியிருக்காரு உங்கள் தலைன்னா உங்களை மேன்மைப்படுத்துறீங்களா உங்களை உயர்த்திடுறீங்களா கர்த்தரை உயர்த்திடுறீங்களா கர்த்தரை உயர்த்த படிக்கும்போது தேவனை உயர்த்த மகிமைப்படும் போது கர்த்தர் உங்களை எவ்வளவும் மேன்மையாக உயர்த்த அவர் ஆயத்தம் உங்களை விட யாரும்
கீழானவர்கள் அப்படினு ஒரு நாளும் நிராகரிச்சிராதீங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? உங்களை விட மேலானவர்கள் அப்படினு எல்லாரையும் மதிக்க பழகுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவாய் உண்டு. கண்களை மூடி முழங்கால் படியிடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்தரே, உமை நன்றியோடு துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எலியேசருடைய வாழ்க்கையிலிருந்து கீழ்ப்படிதலையும் ஜபத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தையும் எஜமானை உயர்த்துகிற அனுபவத்தையும் எங்களுக்கு கற்பித்த நல்ல தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நன்மையான சுபாவங்களை தந்து எங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்துவீராக. உயிருள்ள வரைக்கும் நன்றி உள்ளவர்களாய் ஜீவிக்க, உயிருள்ள வரைக்கும் எல்லா எல்லைகளிலும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க, உயிருள்ள வரைக்கும் கீழ்ப்படுதலை எங்கள் வாழ்க்கையில் அதிகரித்து கொள்ள நீர் அனுக்கிரகம் பாராட்டும்படியாகும் உடைய கரத்தில் கொடுக்குறோம். எல்லாவற்றிலும் நீங்கள் மாத்திரம் எங்கள் மூலமாக உயர்த்தப்படணும் ஆண்டவரே. தாழ்விலிருந்து எங்களை உயர்த்தின உங்களை மாத்திரம் உயர்த்தி எங்களை கீழே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உடைய பாதுகாப்பின் கரம் என்னோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கட்டும். உடைய கிருபினாலும் மூடிக்கொள்ளுங்க, உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வாரம் வர தடைப்பட்ட எல்லாரையும் ஆசீர்வதித்து வருகிற நாட்களில் கொண்டு வருவீராக. வந்திருக்கிற எல்லாரோடும் உங்கள் பாதுகாப்பின் கரம் போகட்டும். என்னோடு இணைந்திருக்கிற எல்லாரையும் நம்முடைய கிருபினால் மூடிக்கொள்ளுங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமீன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்நியோன்னி ஐக்கியமும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் மாறாமல் நம் அனைவரோடு கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் தங்கியிருப்பதாக, ஆமீன். உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை, உண்மையுள்ள ஊழியனாய் நீர் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தி பெருக்கிடுவேன், மகிழ்ச்சியில் பங்கடைவேன். பயன்படுத்தி பெருக்கிடுவேன், மகிழ்ச்சியில் பங்கடைவேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். வர வேண்டும் வர வேண்டும் விரைவாகவே, வழிமேலே விழி வைத்து காத்திருக்கின்றேன். ராஜாவுமை பார்க்கணும், பகலாய் துதிக்கணும், வருகைக்காய் காத்திருக்கின்றேன். எப்போது வருவீரையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஒருவர் ஒருவர் வாழ்த்தி செல்லுங்கள். Thank you.